நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் எல்லை. அல்லா அல்லா யா அல்லா அல்லா, நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் எல்லை. அல்லா அல்லா யா அல்லா 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 யா அல்லா அல்லா. வேதம் உண்டு அல்லா அல்லா யா அல்லா அல்லா, நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் எல்லை. அல்லா அல்லா யா அல்லா அல்லா. ஒரு வாசல் பள்ளி வாசல். அல்லா அல்லா யா அல்லா 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 யா அல்லா அல்லா. எல்லாம் சொந்தம் இல்லார்க்கு எதுதான் சொந்தம், இருப்போர்க்கு எல்லாம் சொந்தம் இல்லார்க்கு எதுதான் சொந்தம். நல்லார்க்கும் பொல்லார்க்கும் தான் நாயகமே நீயே சொந்தம். அல்லா அல்லா யா அல்லா அல்லா, நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் எல்லை. அல்லா அல்லா யா அல்லா 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 யா அல்லா 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 அல்லா. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். அதையெல்லாம் நம்பாதே, மிக நல்ல விஷயங்கள் தான். அப்போது நம்பு. உங்கள் ஆட்சி முறையை நேரில் கண்டறிந்து போகவே வந்தேன். அரபு மொழியிலும் பாரசீக மொழியிலும் தங்களுக்கு இருக்கும் தேர்ச்சியை கேள்விப்பட்டு வியப்புற்றேன். சில சமயங்களில் நினைத்து பார்த்தால் எனக்கே வியப்பாகத்தான் இருக்கிறது. அல்லாவின் நாமத்தை தாங்கள் சொல்லாத நேரமே கிடையாதாமே. அல்லா அரே அல்லா. சுல்தான், கணித சாஸ்திரம், பௌதீகம், ரசாயனம் முதலியவற்றிலும் தங்களுக்கு நல்ல தேர்ச்சியாவே இருந்து என்ன பயன் பத்தூத்தா? ஒருவனுடைய அறிவுக்கு இந்நாட்டில் மதிப்பில்லை. அயல் நாட்டிலிருந்து வருபவர்களுக்குத்தான் இந்நாட்டு அறிஞர்களை புரிந்து கொள்ள முடிகிறது. சுல்தான், ஒரு விதத்தில் இந்த நிலைக்கு தாங்கள் தான் காரணம். எப்படி? தங்களுடைய அறிவை மறைக்கும் பல செயல்களை செய்திருக்கிறீர்கள். எதை சொல்கிறாய்? கோவா பிரதேசத்தில் பஞ்சம் தலைவிரித்து ஆடும் போது அங்கு ஏன் வரியை உயர்த்தினீர்கள்? பஞ்சம் இல்லாத காலத்தில் தான் நான் வரியை உயர்த்த வேண்டும் என்றால் இந்நாட்டில் வரியை உயர்த்தவே முடியாது. நன்றி கெட்ட மக்கள் இந்நாட்டு மக்கள், நான் செய்தது தவறு என்று என்றோ நானே உணர்ந்து விட்டேன். அதற்காக கோவா பிரதேசத்து மக்களுக்கு என் கஜானாவில் இருந்து பணத்தை வாரி வாரி இணைத்தேன். குடியானவர்களுக்கு பயிரிட உதவி செய்தேன்.
இதையெல்லாம் நீ கேள்விப்படவில்லை. இந்நாட்டு மக்களில் யாரும் என்னிடம் இதை கூறவில்லை. நன்றி கெட்ட மக்கள். சாட்டையார் அழித்துவிட்டு மருந்து தடவினால் நல்ல பெயர் கிடைக்குமா? கிணறு விட்ட பணம் கொடுத்தேன். பணம் கொடுத்தால் போதுமா? நானே போய் கிணறையும் வெட்டிவிட வேண்டுமா? அந்த கிணறுகளில் தண்ணீரே வரவில்லையாமே. கிணறாவது வந்ததே. சுல்தான், சில சமயங்களில் வேட்டையாடச் செல்லும் போது மிருகங்களை வேட்டையாடுவதை விட்டுவிட்டு கிராமத்தில் புகுந்து மனிதர்களை வேட்டையாடுவீர்களாமே? மிருக வேட்டையாடி அலுப்பு ஏற்படும் சில சமயங்களில் ஒரு மாறுதலுக்காக அம்மாதிரி செய்வது உண்டு. சுல்தான், என்ன பேச்சு இது? தாங்கள் ஒரு ஆத்திரக்காரர் என்றும் கேள்விப்பட்டிருக்கிறேன். சற்று மரியாதையாக பேசு. மீண்டும் ஒரு முறை மரியாதை தவறி பேசினால் சுல்தான் முகமது பின் துக்ளக் மிருகமாக மாறிவிடுவான். ஜாக்கிரதை. யாரை பார்த்து ஆத்திரக்காரன் என்கிறாய்? நான் ஆத்திரக்காரன்? எனக்கு ஆத்திரம். எனக்கு இருக்கும் பொறுமை யாருக்கு இருக்கிறது? ஆத்திரப்படாதீர்கள் சுல்தான், ஆத்திரக்காரனுக்கு அறிவு மட்டு. இந்த முட்டாள் அப்படி சொன்னது. சற்று முன் தாங்கள் தான் சொன்னீர்கள். இல்லவே இல்லை. சுல்தான், ஒரு சிறு விஷயத்திற்கா இவ்வளவு பெரிய பொய்? தங்கத்திரத்தை விட்டொழியுங்கள். மானக்கேடான விஷயம். ஆத்திரப்படாதே பதூதா, ஆத்திரக்காரனுக்கு அறிவு மட்டு. சுல்தான், பதூதாவின் வருகையை ஒட்டி ஒரு விருந்திற்கும் நடனத்திற்கும் ஏற்பாடு செய்து விட்டேன். மிகப்பெரிய காரியம் சாதித்து விட்டாய். சபை கலையலாம். இதெல்லாம் என்ன? தாங்கள் செய்யும் எந்த காரியமுமே முறையாக இல்லை என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். அடுத்தவருடைய அபிப்பிராயத்தை கேட்கும் பழக்கம் என்னிடம் கிடையாது. நமது நேற்றைய விவாதத்தை மீண்டும் தொடங்குவோம். ஏதேதோ கேள்விப்பட்டிருக்கிறாய். என் நாணய சீர்திருத்தம் பற்றி கேள்விப்பட்டாயா? போலில் நாணயம் வச்சிருக்கேன். கேள்விப்பட்டாயா? கேள்விப்பட்டேன். ஆனால் அது பற்றி பேசாமல் இருப்பதே நல்லது என்று விட்டுவிட்டேன். ஏன்? நீங்கள் செய்த பைத்தியக்காரத்தனங்களின் மாபெரும் பைத்தியக்காரத்தனம் அதுதான். கோயில் நாணயம் அடித்தீர்களே, என்னவாய்? என்ன? அவர் அந்த வீட்டிலேயே நாணயம் வச்சடிக்க ஆரம்பித்து விட்டார். செப்புக்கு பதிலாக தோல் நாணயங்கள் வந்தாலும் வந்தனர். மக்கள் தங்கள் வீடுகளிலேயே நாணயம் அடிக்க ஆரம்பித்து விட்டார். நான் இதை எதிர்பார்க்கவில்லை. நம் நாட்டு மக்கள் நாட்டின் நாணயத்தை இவ்வளவு சுலபமாக அழித்து விடுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். என்ன செய்வது பத்துத்தா? நாட்டு மக்களுக்கு தெளிவில்லை. என் நாட்டு மக்கள் அறிவு கேட்ட மக்கள். மன்னன் எவ்வழி, மக்கள் அவ்வழி. ஏதோ தெரியவில்லை. என் திட்டங்கள் எல்லாம் தோல்வியடைந்து கொண்டே போகின்றன. இத்தனைக்கும் எவ்வளவு பெரிய அறிவாளினார், எவ்வளவு பெரிய மேதாவினார்? என் மக்களே சொல்லுகிறார்கள் நான் ஒரு மேதாவி என்று. அப்படி யாரும் கூறியதாக தெரியவில்லையே. நான் கூறினால் என் மக்கள் கூறிய மாதிரி தானே. மன்னன் எவ்வழி, மக்கள் அவ்வழி. அவ்வளவுதான் துக்ளக்கர போய் நினைச்சாரி. இப்ப புரியுறதா? துக்ளக் அரசாங்கத்தை எப்படி நடத்தினான்னு. ஆனா
இந்த துக்ளக்கும் பதூதான் செத்து போறத பத்தி ரெண்டு மூணு தான் பேசிக்கிற, அதுலதான் எது கரெக்ட் தெரியல. ஆமா இதான் துக்ளக் படமா? ஆமா நல்லா இருக்க. ஆமா துக்ளக் இப்படிதான் இருந்தா எப்படி நிச்சயமா சொல்ல முடியும்? எனக்கு என்ன தெரியும், இந்த மாதிரி படம் தான் இருக்கு. கிருஷ்ணதேவராய படத்தை பார்த்துட்டு இப்படித்தான் இருந்தாரான்னு கேட்டா என்னத்த சொல்றது? சரி சரி, இந்த படத்தை இங்கே வச்சுட்டு ஹாலுக்கு போடுவோம், மாப்பிள வந்தா கோச்சுப்ப. என் பையன் எதுக்கும் கோச்சுக்க மாட்டான், இப்படி பயந்து சாகிறீரே. வாங்க வாங்க போயிடலாம். ஓய் தாதாச்சாரு, நீர் இப்ப துக்ளக்கோட சரித்திரத்தை சொன்னீரா இல்ல கூடவே உங்க சரக்கையும் சேர்த்து சொன்னீரா? ஹிஸ்டரினாலே சரக்கும் கூட சேர்ந்ததுதானே. நீர் எப்பவுமே இப்படித்தான் என் வாய கடல் விட்டு எல்லாத்தையும் கேட்டுக்க வேண்டியது. கடைசியில சரக்கு அது இது சொல்ல வேண்டியது. நானா கேட்டேன், நீராத்தான் சொன்னீர். உங்க பையன் துக்ளக பத்தி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சான், உமக்கு சதா துக்ளக் மனையாவே போச்சு. ஹலோ டாடி, முடிஞ்சு விட்டா? என்ன சொல்ற மாமனா? என்ன மாமா சொல்லிருக்கேன்? சிவதி, நான் உன்னோட வம்புக்கு வரல. ஆமா சொல்ல முடியாது. நாளைக்கு ட்ரெயினுக்கு இன்னைக்கே ரெடியா இருந்தா இன்னைக்கே நிதானமா பேக்கிங். ஐ அம் சாரி, நீ என் கூட வரப்போறேன் ஞாபகத்தை சொல்லிட்டேன். நான் தனியா தானே போறேன், ஒண்ணும் அவசரம் இல்ல. நிதானமா பேக் பண்ணு, பொல்ல பேக் பண்ணு. போ விஷாம சும்மா போட்டா பண்ணிட்டு. டேய் ரங்க, இத்தனை நாளி நம்ம நரசிம்மாச்சாரி கிட்ட துக்ள கதையை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். சரி சரி, எனக்கே இதெல்லாம் நான் உண்டு, என் பூஜை உண்டு, நான் போய் பூஜை பண்றேன். சொல்லிண்டே, ஆனா போய் பூஜையை பண்ணாத. ஆமாண்டா ரங்க, நான் சொல்லவே மறந்து போயிட்டேன். நீ நாளைக்கு உன் பாட்டுக்கு தௌரதபா புரட்டு போயிட போற. உன் சன் பத்தோட அட்டகாசி யாரா சேச்சுக்கிறது? சரி சரி, எனக்கே இதெல்லாம். நீ உண்டு, பூஜை உண்டு, பூஜையை போய் கெவினி. நீ சொன்னது உலகம் பேட்டர், நீ சொன்னது உலகம். ஒண்ணும் தெரியல, வாய முடிந்து சும்மா இருக்கணும். ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேச்சுனா என்னால சும்மா இருக்க முடியாது. என்ன சண்டை சொல்லுங்களேண்டா? அதை சொல்லுங்களேண்டா, அவளுக்கு மனசு அடிச்சுக்கிறதுரா. என்ன சண்டைன்னு தெரிஞ்சா அவளுக்கு குறுக்க நாலு வார்த்தை பேசி விடணும். என்ன சண்டையா இருந்தா எனக்கு என்ன? என் பூஜை உண்டு, நான் உண்டு. நமஸ்தே சுமா. அப்பா கேக்கலாமா? யார் சொல்றது கரெக்ட்? அப்பா நீங்களே கேளுங்கப்பா. அப்பாவுக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. பலே, நீயே கேள்வி கேட்டுக்கோ, பதிலையும் நீயே சொல்லிக்கோ. சரி, அம்மாவை கேட்கலாம். அம்மா, நீ நமசுதே என்னடா சண்டை? யார் சொன்னாலும் நான் மாற மாட்டேன். நீ சொன்னது உளறல் பேட்டல், நான் சொன்னதுதான் கரெக்ட். ஜே நீ அரறல ஒரு தெரியல நீ போய் உன் ஜெனரல் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். அரைஞ்சலா தெரியுமா? என்ன இந்த ராஜ்கபூர் திலீப் பரெல்லாம் ஜெனரல் நாலேஜ் அரைஞ்சிருக்கா? அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியலடா. கரெக்ட், ஒன்னும் தெரியல, ஒரு இழவும் தெரியல. வா காலேஜ் போலாம், டைம் ஆச்சு. இந்த ரெண்டு பசங்களும் ஒத்துக்கிறது ஒரே விஷயத்துலதான், அப்ப முட்டாள். சீக்கிரம் வாயண்டா, காலேஜுக்கு டைம் ஆகல. நீ முதல்ல போய் தொலையட்டி. எனக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் கிடையாது, நான் எப்படியாவது வந்து தொலைறேன். போ, எக்கடாவது கெட்டு போ. எனக்கு என்ன வந்து விஜய் விஜய் டார்லிங், ரொம்ப நேரம் வெயிட் பண்றியா? அதான் டெய்லி வெயிட் பண்றேன். கோச்சிக்காத கோச்சிக்காத, இந்த லெட்டர்ல எல்லாம் எழுதி வச்சிருக்கேன், படிச்சு பாரு. படிச்சு பாரு. இந்திரா சனி நான் பாத்து வரேன். பாய். நிபு நிபு
ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா? ஆமா, உனக்காக தான் வெயிட் பண்றேன். கோச்சிக்காத கோச்சிக்காத, இந்த இந்த லெட்டர்ல எல்லாம் எழுதி வச்சிருக்கேன், படிச்சு பாரு. இந்திரா சனி என்ன பாத்துறோம், நான் வரேன். உதயபொருள் ஆராய்ச்சிக்காக தௌலதாபாத்திற்கு சென்ற ப்ரொபசர் ரங்காச்சாரியின் குழுவினருக்கு இதுவரை ஒன்றுமே கிடைக்கவில்லை. ரங்காச்சாரிக்கு ஒன்றுமே கிடைக்கலையாவே. ஐயோ பாவம், பொண்ணாங்கட்டி. கொஞ்சம் இருங்க. ஸ்ரீமதி பேசுறேன். யாரு? மங்களமா? ஸ்ரீமதியா? பேப்பர் பத்தியோ? உங்க ஆத்துக்காருக்கு ஒன்றுமே கிடைக்கலையாமே. நான் இன்னும் பேப்பரே பார்க்கல. எப்படி பார்க்க தோணும்? அதான் இப்படி ஆயி போச்சே. வெறும் மண்ணை தோண்டறதுக்காகவா இவ்வளவு தூரம் போகணும்? அதுக்கு உங்க ஆத்து தோட்டத்தையே தோண்டிருக்கலாம். ரெண்டு குடம் ஜலமாவது கிடைச்சிருக்கும். மங்களம், நானும் பாத்துட்டேன். சில பேருக்கு மத்துவா வாழ்ந்தா பொறுக்கிறதே இல்லடிமா. பேப்பர்ல நேத்தி சமாச்சாரம் போட்டிருப்பான். இன்னைக்கு ஏதாவது கிடைச்சிருக்கும். என்னமோ போ, பழைய நாணயம் கிடைக்கும், துக்கள காலத்து ஓலைச்சுவடி அது இது கிடைக்கும். ஸ்ரீமதி, மங்களம் பேசுறா, அதனால்தான் வச்சுட்டேன். தனக்கு தானே பேசிட்டு இருக்கு. பைத்தியம், கிட்டுக்குழி. ஈஸ்வரா ஈஸ்வரா. சிமதே, மங்கள ஆம்பி அம்பர் தானே ஈஸ்வரன். பெருமாளே பெருமாளே, அப்பா இத பார்த்தா மங்கள ஆத்துக்கார மாதிரியே இல்ல. சீக்கிரமா தோண்டுங்கடா. ஒட்டி மாதிரி சத்தம் வருதுடா. பொட்டியை உடச்சவங்க சொல்றீங்க, கையால எடுங்கடா. சடம் சடம் நமக்கு எதுக்கு சார் இந்த பம்பு? எவ்வளவு கொலை செஞ்சு பொதிச்சு வச்சிருக்கானு என்னவோ, அப்படியே போட்டு போயிடல. அப்படி லைஃப் இருக்கு போல் இருக்க. அப்படியா? நாம் எங்க இருக்கிறோம் தெரியவில்லை சுல்தான். என்ன நீங்களா யாரு? நான் இபின் பத்துவின் சுக்கன். பத்துவத்தா, உனக்கு நினைவு இருக்கிறதா? போர்க்களத்தில் குற்றயிராக கிடந்த என்னையும், பயணத்தில் நோய் வாயுற்ற உன்னையும் மூலிகைகளோடு பெட்டியில் வைத்து மூடினார்களே, நினைவிருக்கிறதா பத்துவத்தா? ஆம் சுல்தா, பல வருடங்களுக்கு பிறகு இப்போதான் நாம் வெளியே வந்திருக்கிறோம் என்று நினைக்கிறேன். இது என்ன வருடம்? என்னையா கேட்டார்? கிபி 1971, ஏறக்குறைய 600 ஆண்டுகள் கழிந்திருக்க வேண்டும் பத்துவத்தா. உமது நாட்டு மூலிகைகள் நம்மை 600 ஆண்டுகளாக காப்பாற்றி இருப்பது ஆச்சரியம். என்ன, இங்கு வாஸ்தவமாவே துக்ளக் தானா? சுல்தான் முகம்மது பின் துக்ளக்கை பார்த்து நீதான் துக்ளக்கா என்று கேட்க உனக்கு என்ன?
துணிச்சல் அசன்ஷா இவனை சாகும் வரை சாட்டையால் அடி. அசன்ஷா அசன்ஷா எங்கே இருக்கிறார்? உமது ஆட்சி எங்கே இருக்கிறது? 600 ஆண்டுகள் கடந்து விட்டன சுல்தான், அதற்குள் எவ்வளவோ மாறுதல்கள், அதை இனிமேல் தான் நாம் கண்டறிய வேண்டும். அசன்ஷா இல்லாவிட்டால் என்ன? நீ அடி இவனை சாட்டையா. இவன் நிஜமாவே துக்ளக் தான். நீர் யார்? உமது பெயர்? என் பேர் ரங்காச்சாரே. நான் ஒரு சரித்திர பேராசிரியர். என்ன அதுக்கு மேல ஒண்ணும் கேட்டாலும் எழுப்போ, நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கேன். ரங்காச்சாரி, உங்கள் சரித்திரத்தில் எப்படி எழுதியிருக்கிறீர்களோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் போர்க்களத்திலே தோல்வியுற்ற துக்ளக், பயணத்தில் ஓய்வாய்ப்பட்ட நான் இருவரும் இப்பெட்டியிலே வைத்து புதைக்கப்பட்டோம். யாரு புதைச்சா? துக்ளக்கின் கட்டளைப்படி அசன்ஷா தான் புதைத்தார். ஐ சி. இதோ இந்த மூலிகைகள் எங்களை இத்தனை ஆண்டு காலமாக காப்பாற்றி இருக்கின்றது. அதாவது ரசாயன ஆராய்ச்சி பண்ண போறேன். என்னாட்டு மூலிகை நீ ஆராய்ச்சி செய்ய போகிறாய்? இப்பொழுது எப்படி செய்வாய் ஆராய்ச்சி? என்ன காரியம் பண்ணிருக்க? சரியான துக்ளக் பாய் காரியம் பண்றீங்க. நீ துக்ளக் தானே, வேற எப்படி காரியம் பண்ணுவே இல்லையா? மரியாதை இல்லாமல் நீ என்று பேசுகிறாய். மரியாதையாக நீங்கள் என்று இழை. சுல்தான் முகம்மது பின் துக்ளக்கிடம் பேசுகிறோம் என்பது நினைவிருக்கட்டும். 600 வருஷத்துக்கு முன்னாலே நீ சுல்தான், இப்ப சைத்தான் மாறி வந்திருக்க. இப்போ இந்த நாட்டிற்கு யார் சுல்தான்? சுல்தானா? அப்படிலாம் ஒரு பயிலும் கிடையாது. இதே குடியரசு. சுல்தான் இல்லாமல் ஒரு நாடா? குடியரசு அதாவது நினைச்சவெல்லாம் சுல்தான். ஒரு நாட்டிற்கு எத்தனை சுல்தான்? நம்ம நாட்டுக்குள்ள 10-15 நாடு இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் 10-15 சுல்தான் இருக்கான். இதை தவிர தலைநகரம் அங்க நிறைய சுல்தான் இருக்கா. இருங்கள் இருங்கள், எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. எங்களுக்கே புரியலன்னா? சரி, மத்திய அரசாங்க சுல்தான்கள் பெரியவர்களா அல்லது பிரதேச அரசாங்க சுல்தான்கள் பெரியவர்களா? அங்கதான் இப்ப அவளுக்குள்ள அடிதடி சண்டை. இப்போது இருக்கும் சுல்தான்களின் வாரிசுகள் யார்? வாரிசா? இந்த விளையாடுறா? இது என்ன பரம்பரை சுத்து நினைச்சா? தேர்தல் நடக்கும், தேர்தல். சுல்தானுக்கு தேர்தலா? ஆமா. ஒவ்வொரு சுல்தானும் 5 வருஷம் சுல்தானா இருக்கலாம். அதுக்கப்புறம் தேர்தல். 21 வயசுக்கு மேல ஆனவெல்லாம் வாக்கு கொடுத்து சுல்தானா தேர்ந்தெடுப்பான். வாக்களுக்கு 21 வயதாக இருக்க வேண்டுமா? ஆமா ஆமா. 21 வயதிற்கு பிறகுதானே மனிதனுக்கே புத்தி தடுமாறுகிறது. இப்ப நடக்கிற எலெக்ஷன் பார்த்தா எனக்கே அப்படிதான் தோன்றது. நாட்டிலே பல மாறுதல்கள் ஏற்பட்டு இருக்கின்றன. இவற்றையெல்லாம் நாம் அறிய வேண்டாமா? வேண்டாம் சுத்தான், நாம் எங்காவது போய்விடுவோம். தற்காலத்திற்கு நாம் முற்றிலும் மாறுபட்டவர்களாக இருக்கிறோம். எப்படியா போவே? எப்படி போவே? நான் விடுவனா? இது என்ன சாதாரண விஷயமா நான் கண்டுபிடிச்சிருக்கேன்? இது என்ன சாமானிய விஷயமா? இது யார் தெரியுதா? இவன் துக்ளக். நீங்க தான் பதூதா. துக்ளக் பதூதா ரெண்டு பேரும் உள்ள வந்திருக்கேன். நான் விட்டுட்டு போடுவனா? இட்ஸ் a matter of international importance. நான் உங்களை ஆட்சிட்டு போய் ஊர் ஊரா எக்ஸிபிஷன் வைப்பேன். நீங்க தச்சில் போன முயற்சி பண்ணு, போலீஸ் பிடிச்சு கொடுத்துருவேன். சுல்தான், இவருடன் செல்வதில் தவறில்லை. ஆனால் மற்றவர்களை நாம் சந்திக்கும் முன் தற்போது நாட்டில் ஏற்பட்டிருக்கும் மாறுதல்களை தெரிந்து கொள்வது நல்லது. அதுக்கெல்லாம் இப்ப நேரம் கிடையாது. ஏன் இல்லை நேரம்? சாதாரண மனிதர்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சுல்தான் முகம்மது பின் துக்ளக் ஒரு மேதாவி. நீரே கண்டு வியக்கும்படி இந்த 600 ஆண்டுகால மாற்றங்களை நான் 4 நாட்களில் கற்றறிவேன். பத்துதா, என்னை பற்றி இவரிடம் சொல். என்னவென்று சொல்வது? நான் ஒரு மேதாவி என்பதை சொல். இவர் ஒரு மேதாவி. சரி, போங்களா, நேரம் ஊருக்கு வந்து போய் துக்ளக் வரான்னு சொல்லி எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுங்க. பிரமாதமா இருக்கணும், ரிசப்ஷன் ஓஹன் இருக்கணும், வரவேற்பு அமக்கட படணும். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு
பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோல் மாமன்னா முகமத்தின் துக்ளத் வாழ்கே துக்ளத் வாழ்கே மழை போற்று மல்லாவின் இசை பாடி திசை நோக்கி தொழுகின்ற துக்ளத் வாழ்கே துக்ளத் வாழ்கே கொண்டு அழைக்க நீ ஆண்டதில்லி மாநகரமும் இருக்க மந்திரிகள் தந்திரிகள் பல்லாக்கு தூக்க மனம் போல அரசாண்ட தன் மனம் போல அரசாண்ட மன்னவனே வருக மா மன்னவனே வருக இந்தா இந்தாதி தேவர்களும் எதிர்கொண்டு அழைக்க பைத்தியமா
நாட்டுக்காக உழைக்கிறவங்க குடும்பங்களை பத்தி இந்த நாடு கவலைப்படுறதில்லப்பா. அதனால
குடும்பத்துக்காக உழைக்கிற நாம இந்த நாட்டை பத்தி கவலைப்பட தேவையில்லை. காந்திமதி, நான் புதுசா ஒன்னு சொல்லல, நீ செய்யற தொழில் மற்றவங்களை ஏமாத்துற தொழில், அதை விட்டுடுமா? நான் என்னப்பா ஏமாத்துறேன்? அவங்களாத்தானே வந்து ஏமாந்து போறாங்க. நான் எல்லாருக்கும் நல்லதையே சொல்றேன், எல்லாரும் சந்தோஷமாவே இருக்காங்க. இதை விட நாட்டுக்கு வேற என்னப்பா நல்லது செய்ய முடியும்? சும்மா ஏன்ப்பா நாடு காடு இருக்கு? காந்திமதி, அப்பா நீங்க நாட்டுக்காக உங்க சொத்து சுகம் வாழ்க்கை எல்லாத்தையுமே தியாகம் பண்ணீங்க. நாடு உங்களுக்கு நல்லா நாமம் போட்டுச்சு. நான் நாட்டுக்காக என் மனசாட்சியை மட்டும் தியாகம் பண்றேன், நாடு எனக்கு நிறைய காசு கொடுக்குது. உங்களை விட நான் தான்ப்பா பெரிய தியாகி. மனசாட்சி மனசாட்சி கடச்சரக்காயிடுச்சு. இனிமே இந்த நாட்டை கடவுள் தான் காப்பாத்தணும். கடவுள் நாட்டை காப்பாத்துறாரோ இல்லையோ, நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதா தீர்மானிச்சுட்டாரு. எனக்கு இன்னைக்கு என்ன வசூல் தெரியுமா? 15 ரூபாய். 15 ரூபாய்? அவ்வளவு முட்டாள்கள் நம்ம ஊர்ல இருக்கானுங்க. இந்த துக்ளைக்கு வந்திருக்காருல்லப்பா, அவரை பாக்குறதுக்காக வெளியூர்ல இருந்து லாரி லாரியா ஜனங்கள்லாம் வந்திருக்காங்க. எனக்கு நல்ல பணம். அடுத்தாப்புல அக்பர் வந்தாருன்னா இன்னும் பணம் கிடைக்கும்பா. ஏமா, நாமும் போய் அந்த துப்ளக்கு பாத்துட்டு வருவோமா? அவரை பார்த்து நமக்கு என்னப்பா லாபம்? லாபத்தை பார்த்தாமா ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. துக்களுக்கு நல்லது செய்தாரோ கெட்டது செய்தாரோ தெரியாது, ஆனா அவருக்கு சுயநலம் இருந்ததா யாருமே சொல்ல முடியாது. சுயநலம் இல்லாதவங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சுமா, அவரை போய் நாம பார்த்துட்டு வருவோம். சரி போவோம். வாங்க வாங்க, விளையாடிட்டு வந்துட்டீங்களா? என்ன காந்தி பொம்மை விளையாடினா? காந்தியை வச்சுக்கிட்டா விளையாடு. வணக்கங்க. தனியா ஜலமா? வாங்க வாங்க. வீட்டுல எல்லாரும் சௌக்கியங்களா? எல்லாம் சௌக்கியமா இருக்கும். உட்காருங்க. இவர் யார் என்று? அவர் பேர் தனியா ஜலம், பெரிய தியாகி. வணக்கங்க. வலைக்கும் சலாம் வ ரஹமத்துல்லாஹி வ பர்காத்துஹு. இது என் மகன் காந்திமதி. நாட்டுக்காக எவ்வளவோ உழைச்சிருக்காரு. இந்த சுதந்திர போராட்டத்துல எவ்வளவு தியாகம் பண்ணிருக்க தெரியுமா மனுஷன்? உங்களை சந்திக்க சந்தர்ப்பம் கிடைத்ததற்காக நான் அல்லாவிற்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி கூட அல்லாவுக்கு தானா? வர வர நம்ம நாட்டுல தியாகின்னா நன்றி கூட கிடைக்க மாட்டேங்குதுப்பா. காந்திபதி, சுக்லக்தா, உங்களை பாக்குறதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் அப்புறமா வந்து உங்களை சந்திக்கிறேன். நான் வர்றேங்க, நான் வர்றேங்க. நம்ம தனியார்கள் இருக்காரு, ரொம்ப நேர்மையான மனுஷன். மக்களுக்காக உழைச்சுட்டே இருப்பார். பைத்தியக்கார மனுஷன். குட் மார்னிங் சார். வணக்கம். அப்பா உங்க பேச்சு நீங்க ஆரம்பிங்க. அவ கேக்குற கேள்விக்கெல்லாம் உங்க இஷ்டமா பதில் சொல்லுங்க. நீங்க சொல்ற பதிலுக்கும் அவ பேப்பர்ல போடுற பதிலுக்கும் சம்பந்தமே இருக்காது. அப்ப எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் தோண்டறோம். சொல்ல முடியாது. அக்பர் பாபர் கடைச்சாலும் கிடப்பான். போட்டோவா? போட்டோல நானும் விழுந்திருப்பேன். விழுந்திருக்கோம் சார். ஒரு 4 காப்பி அனுப்பி வைக்கிறேன். அவசியம் அனுப்பி வைக்கிறேன் சார். இந்த நாட்டுல நடந்த மாறுதல்கள் எல்லாம் இவ்வளவு சீக்கிரம் நீங்க எப்படி சார் தெரிஞ்சுக்கிட்டீங்க? 600 வருஷம் முன்னேற்றத்தை எப்படி சார் நாளே நாள் தெரிஞ்சுக்கிட்டீங்க? அது என்னுடைய அறிவை காட்டவில்லை. உங்களுடைய 600 ஆண்டுகால முன்னேற்றங்களும் 4 நாட்கள் கதையே என்றுதான் காட்டுகிறது. ஆமா, ஏன் அந்த மூலிகையெல்லாம் தண்ணியில போட்டீங்க? எங்கள் மூலிகை ரகசியம் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டாம் என்பதற்காகத்தான். அது சரி, உங்களுக்கு தமிழ் தெரியாது, சரித்திரத்துல இல்லவே இல்லையே. சமீபத்திய பத்திரிகை ஒன்றில் படித்தேன், தாஜ்மஹாலே ஷாஜஹானால் கட்டப்பட்டதா என்ற சந்தேகமே வந்துவிட்டதாம். உங்களுடைய சரித்திரங்கள் எல்லாம் வெறும் பிதற்றல் என்பது இப்போதுதான் புரிய ஆரம்பித்திருக்கிறது. அப்ப எங்க பசங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிறதெல்லாம் பேசுறா? அது உங்கள் பையன்களை பார்த்தாலே தெரியுமே. ஒரு முக்கியமான விஷயத்துல உங்க அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கணுமே. என்ன? மாணவர்கள் அரசியலில் கலந்து கொள்ளலாமா கூடாதா? அரசியல் ஒரு சாக்கடை, அதில் எது வேண்டுமானாலும் கலக்கலாம்.
என்ன சார் இது? மாணவர்களை பத்தி அக்கறை இல்லாம பேசுறீங்களே? மாணவர்களை பத்தி எனக்கு என்ன அக்கறை? நான் ஒரு அரசியல்வாதி. இந்தி தேசிய மொழியாக அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உயர்வதற்கு அதுதான் வழி. எது உயர்வதற்கு? ஹிந்தி. அந்த மொழி உயர வேண்டும் என்றால் அதை தேசிய மொழியாக்குவதை தவிர வேறு வழி இல்லை. தேசம் உயர்வதற்கு எது வழி? மொழி வழி அல்ல. தேசிய மொழியில் ஒரு மொழி இருக்காண்டாமா? அதுக்கு என்ன சார் வழி? மாதம் ஒரு மொழியை தேசிய மொழியாக்க வேண்டும். அதுதான் சிறந்த வழி. என்ன சார் மாதம் ஒரு மொழியா? என்ன தவறு? மொழிவாரி மாகாணங்களே வரலாம், மொழிவாரி மாதங்கள் வரக்கூடாதா? ஆண்களுக்கு சமமா பெண்களுக்கு உரிமை கொடுக்கணும் சொல்லிட்டு இருக்காங்க. தங்களுடைய கருத்து? பாராளுமன்ற இடைத்தேர்தல் வரப்போது, அதுல நீங்க நிக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்களா? கார்கள் மீதும் பங்களாக்கள் மீதும் எனக்கு ஆசை கிடையாது. All of you can now get out. ஏசாம இருந்தா எப்படி? நீங்க இந்த இடைத்தேர்தல போட்டிட்டு பாராளுமன்றத்துல அங்கத்தினரா வரணும்னு நான் மட்டும் இல்ல, இந்த நாடே விரும்புது. எனக்கு பதவி மீது மோகம் இல்லை. பதவிக்காகவா தேர்தல் நினைக்க சொல்றோம்? இந்த நாட்டுக்காக சேவை செய்யணும்னு நீங்க உண்மையிலே ஆசைப்பட்டா தேர்தல்ல போட்டிட்டு தான் தேரும். உங்கள மாதிரி இருக்கவன்னா தேர்தல் விட்டு விலகி இருந்தா நாட்டினுடைய கதி என்ன இருக்கு? கரெக்ட். என்ன, நீங்க தேர்தல நின்னே ஆகணும். என்னை வற்புறுத்தாதீர்கள். ரொம்பவும் வற்புறுத்தினால் நான் சம்மதித்து விடுவேன். உங்களை இதுக்கு சம்மதிக்க வைக்கிறது தான் நான் இந்த நாட்டுக்கு செய்யற பெரிய சேவைன்னு நினைக்கிறேன். தேர்தலில் இருப்பதை பற்றி அவசரப்பட்டு முடிவெடுக்க நான் விரும்பவில்லை. அவசரப்பட்டு தானே ஆகணும். டைம் ஆயிட்டு இருக்கோம். நாமினேஷன் ஃபைல் பண்றதுக்கு நாளைக்கு தான் லாஸ்ட் டே. உங்க முடிவை சொல்லுங்க. நான் யோசித்து சொல்லுகிறேன். இஷ்டப்படியே செய்கிறேன். ரொம்ப நன்றியா. கடவுள் உங்களை காப்பாத்துவேன். அது சரி, தேர்தல நிக்கிறவங்களை கடவுள் தான் காப்பாத்தணும். அப்போ நீங்க தேர்தல் நிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். பிரச்சாரம் செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீயா? அதானே, உனக்கு என்ன தெரியும் அரசியல்? தேர்தல் பிரச்சாரம் செய்யறதுக்கு அரசியல் தெரியலுமா? நம்மள எழுத்து நிக்கிறவங்கள வாயார திட்டணும், அவ்வளவுதானே? நான் நல்லா திட்டுவேன். அதெல்லாம் தப்பு. நீ ஒண்ணு கூட்டத்துல பிரச்சாரம் பண்ண வேண்டாம். இருக்கட்டும், பெண்கள் நமது கூட்டத்தில் பேசுவது நமக்கு நல்லதுதான். உண்மை உண்மை. என்னங்க நீங்க? சனிகாசலம், உங்களுக்காக தேர்தலில் நிற்க நான் சம்மதித்தேன், எனக்காக காந்திமதி பிரச்சாரம் செய்ய நீங்கள் சம்மதியுங்க. சரிங்க காந்திமதி, கூட்டத்துல நீ என்னதான் பேசுவ? பேரன்பு மிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தோழர்களே, தோழிகளே, கண்ணகி பரம்பரையிலே வந்த நாம் கண்ணிலும் மேலாக துக்ளத்தை நினைப்போம், மண்ணிலும் மேலாக மன்னனை நினைப்போம், விண்ணிலும் மேலாக வீரனை நினைப்போம். இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? அதெல்லாம் கேட்கக்கூடாது. இது தேர்தல் பிரச்சாரம், அர்த்தம் எல்லாம் கேட்கக்கூடாது. முரணி கட்சி அபேட்சகர் திருவாளர் ரமேஷ் அவர்களை ஆதரித்து இந்த சர்வகட்சி கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். தேர்தலுக்கு முன்பாக இதுவே கடைசி கூட்டமாக இருக்கும். என்னை தலைமை தாங்க அழைத்ததற்கு ஐக்கிய முரணிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இங்கு 4 பாராளுமன்ற அங்கத்தினர்கள் பேச இருக்கிறார்கள். முதலாவதாக திரு கோவிந்த் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். அரசியல் வட்டாரத்திலே திரு கோவிந்த் அவர்களை தெரியாதவர்களே இருக்க முடியாது. சகோதர சகோதரிகளே, எங்க கட்சியை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். நாங்க ஜெயிலுக்கு போனோம், சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம். இப்போ நீங்க துக்ளக்கு ஓட்டு போட்டீங்கன்னா துக்ளக்கு ஜெயிச்சு போடுவாரு, எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நாங்க ஜெயிச்சு போடுவோம். துக்ளக்கு ஜெயிச்சு போட்டாருன்னா நாங்க தோத்து போடுவோம், நாங்க ஜெயிச்சு போட்டா துக்ளக்கு தோத்து போடுவோம். அதனால நீங்களா பார்த்து நல்ல முறையில உங்க ஓட்டுகளை போடணும். அப்புறம் அவ்வளவுதான். அடுத்தபடியாக ஹத்ரி அவர்கள் பேசுவார்கள். தலைவர் வேறொரு பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார், இப்போது வந்து விடுவார். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், எனக்கு அவ்வளவா தமிழ் பேச வராது. வந்து இந்த துக்ளக்கு ஓட்டு போடாதீங்க,
அது நல்லது இல்ல. நான் சொல்றேன், ஐக்கிய முன்னணி கேண்டிடேட்டுக்கே ஓட்டு போடுங்க, அதுதான் நல்லது. உங்களுக்கு எது நல்லது எது கெடுதல் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். அதனாலதான் ஐக்கிய முன்னணி கேண்டிடேட்டுக்கே ஓட்டு போடுங்கன்னு சொல்றேன். நான் சொல்றத எல்லா கட்சிக்காராலும் தேர்தல் தேதி அன்னைக்கு வரைக்கும் தான் கேட்பேன். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்றத ஒரு கட்சிக்காராலும் கேட்கறதே கிடையாது. இது எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நான் சொல்றத சொல்லிண்டுதான் இருக்கேன். நாட்டுல தர்மம் நிலைச்சிருக்கணும், அதனால பகவத்கீதையை எல்லாரும் நல்லா படியுங்கோ, ஐக்கிய முன்னணி கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடுங்கோ, அப்பதான் எனக்கு திருப்தி. ஆசீர்வாதம். எங்கள் தலைவர் வந்து கொண்டிருக்கிறார், வந்துவிட்டார், வந்துவிட்டார். நீங்க எங்க இருந்தாலும் என் அன்பு மாறாதுங்க. தோழர் வேலாயுதம் அவர்கள் பேசுவார்கள். ஓட்டளிக்கும் உரிமை பெற்ற வாக்காளர் பெருமக்களே, நான் கூறுவதை கவனமாக கேளுங்கள். ருஷ்ய நாட்டை பாருங்கள். லெனின் என்ன சொன்னார், மார்க்ஸ் என்ன சொன்னார், ஸ்டாலின் என்ன சொன்னார்? துக்ளக்கிற்கு ஓட்டு போடாதீர்கள். முதலாளி வர்க்கம் ஒழிய வேண்டும், ஏகாதிபத்தி மழிய வேண்டும். தோழர்களே, நீங்கள் துக்ளக்கிற்கு போடும் ஒவ்வொரு ஓட்டும் பாட்டாளி மக்களுக்கு எதிராக போடும் ஓட்டு. ஆகையால் தோழர்களே, துக்ளக்கை தேர்தல் தோற்கடியுங்கள். வணக்கம். கடைசியாக திரு தியாகராசன் அவர்கள் பேசுவார்கள். எனது மதிப்புக்குரிய தலைவர் அவர்களே, தாய்மார்களே, 47வது வட்டத்தின் சார்பாக அண்ணன் தியாகசம்மல் தியாகராசன் அவர்களுக்கு இந்த கைத்தறி ஆடையை அணிவிக்கிறேன். எனது மதிப்புக்குரிய தலைவர் அவர்களே, தாய்மார்களே, 101வது வட்டத்தின் சார்பாக அண்ணன் தியாகராஜன் அவர்களுக்கு இந்த மலர் மாலையை பொன் மாலையாக சூட்டுகிறேன். எனது மதிப்புக்குரிய தலைவர் அவர்களே, தாய்மார்களே, தோழர்களே, என்னை எனது கட்சியின் சார்பிலே இந்த மாபெரும் கூட்டத்திலே பேச அழைத்ததற்கு முதற்கண் என் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யார் அந்த துக்ளக்? எங்கிருந்து வந்தார்? உதயக்கப்பட்டவர் புத்துயிர் பெற்றார். புத்துயிர் பெற்றவர் புது வாழ்வு பெற முயல்கிறார். புது வாழ்வு பெற்றால் என்ன நடக்கும்? சிந்தனை சிற்பிகளே, சற்று சிந்தித்து பாருங்கள். தோளிலே நாணயத்தை அச்சிட்டவர் அவர், அவரிடம் நாம் நாணயத்தை எதிர்பார்க்க முடியுமா? தலைநகரை மாற்றியவர் அவர், அவர் தலையிலே நாம் பொறுப்பை சுமத்தலாமா? இந்த இடத்தில் நான் உங்களுக்கு ஒன்று கூற ஆசைப்படுகிறேன். சென்ற முறை நான் சட்டசபைங்கத்தினராக இருந்த போது நான் ஏழை மக்களுக்கும் பாட்டாளி மக்களுக்கும் ஆற்றிய பணி என்னவென்று உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். நான் சென்ற முறை சட்டசபைங்கத்தினராக இருந்த போது ஜப்பான் நாட்டிற்கு சென்று அங்கு தேர்தல் நடக்கும் முறையை கண்டேன். சென்ற முறை நான் சட்டசபைங்கத்தினராக இருந்த போது அமெரிக்க நாட்டிற்கு சென்று அங்கு ஜனாதிபதியை தேர்தலை கண்டு வியப்படைந்தேன். சென்ற முறை நான் சட்டசபைங்கத்தினராக இருந்த போது இங்கிலாந்து நாட்டிற்கு சென்று அங்கு தேர்தல் நடக்கும் முறையை கண்டேன். ஆகவே இதிலிருந்தே நான் ஏழை மக்களுக்கும் பாட்டாளி மக்களுக்கும் ஆற்றிய பணி என்னவென்று உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஆகவே கேட்டு கொடுக்கக்கூடியதெல்லாம் ஓட்டு, நோட்டு கொடுத்தாலும் கொடுக்கக்கூடியதெல்லாம் ஓட்டு, வேட்டு வைத்தாலும் ஓட்டு உனக்கில்லை, இதுதான் எங்கள் வாட்டு என்று அவரிடம் காட்டுங்கள். மற்றொரு விஷயத்தை நான் உங்களிடம் திட்ட வட்டமாக கூறேன். சிலப்பதிகாரத்தையும் சீவக சிந்தாமணியையும் மணிமேகலையும் போற்றி காக்கும் நாடு நமது நாடு. ஆகவே ஐக்கிய முன்னணிக்கே உங்கள் ஓட்டு. நான் இன்னமும் 4 கூட்டங்களில் பேசியிருப்பதால் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம். பெரியோர்களே, தாய்மார்களே, நடைபெறவிருக்கும் பாராளுமன்ற இடைத்தேர்தலில் திரு முகமது பின் துக்ளக் அவர்கள் போட்டியிடுவது உங்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயமே. அன்னாரை ஆதரித்து தமிழ்தாயின் சபை செல்வி நமது அன்னை காந்திமதி அவர்கள் பேசுவார்கள். பெரியோர்களே,
நாட்டிலே வந்து கண்ணகி பிறந்த நாட்டிலே இப்போ தேர்தல் நடக்கிறது. தேர்தல் என்றால் என்ன? ஒரு 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 பெட்டி இருக்கும், அந்த பெட்டியில் ஓட்டு போட வேண்டும். நீங்க போடலைன்னா உங்க பேரை சொல்லி யாராவது ஓட்டு போட்டுருவாங்க. அதனால நீங்க தான் கண்டிப்பா ஓட்டு போடணும். ஆமா, நீங்க தான் ஓட்டு போடணும். ஓட்டு போட்டால் 21 வயதாகும். இல்ல, 21 வயதானால் ஓட்டாகும். அது இல்ல, நான் இப்போ கரெக்டா சரியா சொல்றேன் பாருங்க. நான் சொல்றேன் பாருங்க, இப்போ ஓட்டு போடலாம் 21 வயதுக்கு. அதை விட்டுருவோமே. வந்து ஓட்டு இப்போ ரொம்ப விலை விக்குது. ஆமா, இப்ப ஓட்டு விலை ரொம்ப விக்குது. விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு, ஓட்டு விலையும் ஏறி போச்சு. ஆமா, துக்ளக்கு ஜெயிச்சார்னா கண்டிப்பா ஓட்டு விலைய குறைச்சிடுவாரு. குறைச்சிருவீங்கல்ல? குறைச்சிருவாரு. ஆகையா கண்ணகி பிறந்த நாட்டிலே வந்து தாய்க்குலமே, மாற்றானுக்கா உங்கள் ஓட்டு, தோற்றானுக்கே உங்கள் ஓட்டு. ஆமா, கடைசியாக ஒரு வார்த்தை வந்து 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 இதோட முடிச்சுக்கவா? முடிஞ்சா துக்ளக்கு ஓட்டு போடுங்க. இப்பொழுது முகமது பின் துக்ளக் அவர்கள் பேசுவார்கள். பொதுமக்களே, நான் அதிக நேரம் பேச விரும்பவில்லை. நீங்கள் இதுவரை எத்தனையோ தேர்தல்களில் வாக்களித்திருக்கிறீர்கள். பல தேர்தல்களில் வாக்களித்து நீங்கள் கைமேல் கண்ட பலன் என்ன? பல தேர்தல்களில் ஓட்டளித்து நீங்கள் கைமேல் கண்ட பலன் என்ன? உங்கள் கையிலே அடையாள குறியிடுகிறார்களே, அதுதான் நீங்கள் கைமேல் கண்ட பலன். தேர்தலில் யார் ஜெயித்தால் உங்களுக்கு என்ன? எல்லாம் ஒரே லட்சணம் தானே. ஒருமுறை நான் தான் ஜெயித்து விட்டு போகிறேனே, அதில் உங்களுக்கு என்ன நஷ்டம்? கடைசியாக ஒரு வார்த்தை. என் குழந்தைக்கு பேர் வைங்க. குழந்தைக்கு பேர் ரிப்பேர் என்று வையுங்கள். சுல்தான், இது என்ன பெயர்? என்ன தவறு? நாட்டின் நிலையை குழந்தைக்கு பெயராக வைக்கிறேன். நீங்கள் போகலாம். அம்மா கொஞ்சம் இருங்க. என்ன நீங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, இப்படி அனுப்புறது? குழந்தை கபால் வாங்கி ஒரு முத்தம் கொடுங்க. வாங்க வாங்க. கடைசியாக ஒரு வார்த்தை. அம்மா வர்றாங்க. சரி சரி. தாயே, தாய் குலமே, அம்மா, தாயே, நான் உங்கள் வீட்டு மகன். கடைசியாக ஒரு வார்த்தை. என்னை எதிர்த்து போட்டியிடும் திரு ரமேஷ் மிகவும் நல்லவர் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். என்னை எதிர்த்து போட்டியிடும் ரமேஷ் ரொம்பவும் நல்லவர் என்பதை நானே நன்கறிவேன். பொதுமக்களே, உங்களை நம்பித்தான் நான் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறேன். எனக்கு நீங்கள் நிச்சயமாக வெற்றி அளிப்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். பாராளுமன்ற இடைத்தேர்தலில் துக்ளக்குக்கே உங்கள் ஓட்டு. ரூபாய்க்கு 10 படி அரிசி போடுவேன். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு தனிக்கொடி கொடுப்பேன். மக்களுக்கெல்லாம் சில வைப்பேன். துக்ளக் என்னையாவே சாணி அடிப்பவர்கள் இங்கே அடிக்கவும். இது வேறையா நாயர்? இந்த ஆளுதான் இப்படி ஒரு போஸ்டர் போட்டிருக்கானா? நீயும் வெத்த கட்டு போய் இங்க மாட்டி வச்சிருக்கிய. தேர்தல் தான் நேத்தே முடிஞ்சு போச்சுல, இன்னும் ஏன் இங்க மாட்டி வச்சிருக்க? தூக்கேறியா? அந்த போஸ்டர் நீங்கள் கை வச்சால் எடுக்க போக வரும். துக்ளக்கு பத்தி நீங்களுக்கு எந்த அறியும்? தேர்தல் முடிஞ்சும் நாளைக்கு பேப்பர் நோக்க துக்ளக் ஜெயிக்கும். அட போய, போஸ்டர் பார்த்தாலே தெரியல ஜெயிக்கிற மூஞ்சி. நாயர் பாத்துக்கிட்டே இரு, துக்ளக்கு டெபாசிட்டே கோவிந்த ஆக போகுது. நீ தேர்தல் கண்டிப்பா துக்ளக் ஜெயிக்கும். நீ தேர்தல் கொசு தேர்தல வேணா ஜெயிக்கலாம், பாராளுமன்ற தேர்தல ஜெயிக்க முடியாதையா? நான் சொல்லணும், துக்ளக் கண்டிப்பா ஜெயிக்கும். நீங்கள் இட்டு பத்தைய துக்ளக்கு ஜெயிச்சா நான் மொட்டை எடுத்துக்கிறேன். மொட்டை அடிச்சுடும். எங்க அப்ப மேல ஆணையா சொல்றேன், துக்ளக்கு ஜெயிச்சா என் தலையை மொட்டை எடுத்துக்கிறேன். நோக்கா 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 இல்லையா? நேக்கு மொட்டை அடிச்சுக்கிறேன்னு சொல்றேன், விடுவையா? உயிரை வாங்குறியா? நீ அப்படியா? பதுத்தாவை பார்த்தா பரிதாபமா இல்ல? இவருக்கு யாருமே மாலை போட மாட்டேங்கிறாடா.
ஐயோ பாவம். நீங்க ஒன்னும் அழாதீங்க சார், நான் மாதிரி போடுறேன், அழாதீங்க அழாதீங்க. தேர்தலை ஜெயித்தால் நீயாலும் மொட்டை அடிக்கணும் பரஞ்சு மொட்டை அடிச்சு. நம்ம கடையில தான் மொட்டை அடிச்சது, வேலை சுத்தமா இருக்குங்களா? பத்துதா, நான் தேர்தலில் வெற்றி பெற்ற உடனேயே இந்நாட்டு மக்களில் ஒருவருக்கு மொட்டை எடுத்து விட்டேன். இதுதான் ஆரம்பம். மிக்க நன்றி. அன்னைக்கு நான் மாலா உங்களுக்கும் கொண்டு வரல, உங்களுக்கு அவசரம் கொண்டு வந்தேன். இவா ஒரு பத்திரிகை நிருபர், உங்களை சில கேள்வி எல்லாம் கேட்கணும்னு வந்திருக்கேன். ஏன் சார், நீங்க விமானத்திலேயே போக போறீங்க? இல்லை, ரயில் வண்டியில் போக போகிறேன். அதற்காகத்தான் விமான நிலையம் வந்திருக்கிறேன். கேள்வி கேட்க தெரிந்தால் கேளுங்கள், இல்லாவிட்டால் வாயை மூடிக்கொண்டு பேசாமல் இருங்கள். ஏன் சார், நீங்க எம்பி ஆயிட்டீங்களே, உங்க தொகுதிக்கு என்ன நன்மை செய்ய போறீங்க? இன்னும் 5 வருட காலம் என் தொகுதியின் பக்கமே நான் போக மாட்டேன். அதுதான் என் தொகுதிக்கு நான் செய்ய போகும் நன்மை. Shut up and sit down. I said sit down. தலைநகருக்கு செல்லும் விமானம் புறப்பட இருக்கிறது. பிரயாணிகள் விமானத்துக்கு செல்லும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கிளம்ப போறது, வாங்க வாங்க. என்ன அவர்கிட்ட இருக்கு செல்லுங்க. என்ன இது, அவர்கிட்ட கொடுங்களேன். நீயே கூட என்ன வைக்கோ அதை வைக்கோங்க. வெறும் புளியஞ்சாத்தியாப்பா கூட நிறைய கீடையும் வச்சிருக்கேன். நம்ம பாத்துல வேஸ்டா தானே போறது, போன வாரம் பண்ணது. ஆண்டவரே, மற்றவர்களை எல்லாம் அனுப்பிவிட்டேன், இந்த 2 பத்திரிகை நிருபர்களை மட்டும் என்னால் அனுப்பவே முடியவில்லை. தலைநகருக்கு நீங்க இப்பதானே வந்திருக்கீங்க, நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? வந்ததும் வராததுமாக தொந்தரவு கொடுக்க சில ஆசாமிகள் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டேன். சார், இந்த ஹோட்டல் வசதி எல்லாம் உங்களுக்கு எப்படி சார்? சரியாக இல்லை. நீர் ஒரு ஹோட்டல் கட்டித்தருகிறீரா சார்? உங்க விமான பயணம் எல்லாம் எப்படி சார் இருந்தது? விமான பைலட்டுகள் பாதி வழியில் நடு ஆகாயத்தில் ஸ்ட்ரைக் செய்யாமற் போனது எங்கள் அதிர்ஷ்டம். பாராளுமன்ற அங்கத்தினர்களை சந்திச்சு நீங்க பேச போறீங்களாமே, எதுக்காக? பொழுது போகவில்லை, அதனால் தான். இப்படி பதில் சொன்னா எப்படி சார்? அப்படிதான். பாராளுமன்ற அங்கத்தினர்களை சந்திக்க ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்பது உண்மைதான். ஆனால் அவர்களை சந்திப்பதற்கு முன்னால் காரண காரியங்களை விளக்க முடியாத நிலையில் இருக்கிறோம், அதற்காக வருந்துகிறோம். மன்னியுங்கள். நான் வருந்தவில்லை, என்னை மன்னிக்க வேண்டாம். யூ கேன் கோ அவுட். உங்க பேச்சு எங்க பத்திரிகை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. தேங்க்யூ, கெட் அவுட். வந்ததுதான் வந்தீர்கள், காபி சாப்பிட்டு விட்டு போங்க. நீங்கள் இங்கு வந்ததற்கு உருப்படியாக ஏதாவது ஒரு காரியமாவது செய்ததாக இருக்கட்டும். கம் ஆன், டேக் இட். தேங்க்யூ சார். டோன்ட் மென்ஷன் வேர் எல்ஸ் தே வில் பே தி பில். ஆனரபிள் மெம்பர்ஸ் ஆஃப் தி பார்லிமென்ட், ஐ தேங்க்யூ ஆல் ஃபார் ஹேவிங் சோ கைண்ட்லி ரெஸ்பாண்டட் டு மை இன்விடேஷன். பாராளுமன்ற அங்கத்தினர்களே, என்னுடைய அழைப்பிற்கிணங்கி நீங்கள் அனைவரும் இங்கு வந்திருப்பதற்காக உங்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கீகரிச்சு வச்சினந்துக்கு நான் ஹிருதயபூர்வக கிருதஜ்ஞதலு. பார்லிமெண்ட் அங்கங்களே, என்றே சடனம் சுவீகரிச்சு நீங்கள் எல்லாம் இவ்விட வந்ததினே என்றே ஹிருதயபூர்வமாய அபிநந்தனம். இந்நாட்டிற்காக என் உயிரையும் கொடுக்க என்னை தயாராக்கிக் கொண்டுதான் நான் பாராளுமன்றம் வருகிறேன். நாம் சுல்தானாக இருந்து ஒரு நாட்டையே ஆண்டு கொண்டிருந்தவர், கேவலம் பிரதம மந்திரி பதவியின் மீது எனக்கு ஆசை வர காரணமே இல்லை. நான் பிரதம மந்திரியாக பதவியேற்றால் உங்கள் அனைவருக்கும் நான் என்ன செய்வேன் என்பதை முதலில் நான் கூறுகிறேன். அதற்கு பிறகு என்னோடு சேர்ந்து யார் யார் எனக்கு ஆதரவளிக்க தயாராக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் கூறுங்கள். என்ன
ஆகாஷவாணி ஒரு முக்கிய அறிவிப்பு. பார்லிமெண்டின் நிலை பற்றி விசேஷ அறிவிப்புகள் தொடர்ந்து ஆகாஷவாணி அறிவித்துக் கொண்டே இருக்கும். இப்போது பார்லிமெண்டில் பல அங்கத்தினர்கள் தங்கள் கட்சியை விட்டு துக்ளக் கட்சிக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக வந்த செய்தியின்படி துக்ளக் கட்சிக்கு 332 பேர் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். முன்னூறு பேர் தான் வந்திருப்பான்னு நினைச்சேன். நம்ம எம்பி கட்சி மாறுவாங்கிறது எனக்கு தெரியும், ஆனா இவ்வளவு வேகமா மாறுவான்னு நான் எதிர்பார்க்கல. நல்ல வேகம், நல்ல வேகம். என்ன இந்த துக்ளக் போற வேகத்தை பார்த்தா அவனுக்கு பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டி கிடைச்சும் போல் இருக்கே. போல இருக்கே என்ன, மெஜாரிட்டி தான் கிடைச்சாச்சே. Yes, come here please. You are the correct person. சொல்பதுதா, இந்த நாட்டிற்காக இவர் ஆற்றிய தொண்டையெல்லாம் மனதில் கொண்டு இவரைத்தான் துக்ளக்கின் உதவி பிரதம மந்திரியாக தேர்ந்தெடுத்திருக்கிறோம். என்னது, இவரா உதவி பிரதம மந்திரி? இது பேங்க் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர். இவரா உப பிரதம மந்திரி? இத்தேகமான உதவி பிரதம மந்திரி. டெபுட்டி பிரைம் மினிஸ்டர். ஆகாஷவாணி பார்லிமெண்ட் நிலை பெற்ற விசேஷ அறிவிப்பு. துக்ளக் கட்சியில் பிளவு ஏற்பட்டிருக்கிறது. உதவி பிரதம மந்திரி யார் என்பதையொட்டி சர்ச்சை ஏற்பட்டதன் விளைவாக துக்ளக் கட்சிக்கு வந்து சேர்ந்த 332 அங்கத்தினர்களில் 331 பேர் தங்கள் ஆதரவை வாபஸ் வாங்கிவிட்டார்கள். 332 அங்கத்தினரைத்தான் துக்ளக் உதவி பிரதம மந்திரியாக தேர்ந்தெடுப்பார் என்ற வதந்தியே இதற்கு காரணம் என்று நமது நிருபர் அறிகிறார். அவன் மின்னிப்புரா சிவாச்சாரி, நான் சொல்லல ஆகாஷவாணி துக்ளக் கட்சி நிலை பற்றிய ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு. துக்ளக் கட்சி நிலை பற்றி இப்போது வந்துள்ள செய்தியின்படி முன்கூறப்பட்ட செய்திக்கு மேல் ஒன்றும் நடக்கவில்லை என்று தெரிகிறது. 10 நிமிடங்கள் கழித்து அடுத்த அறிவிப்பு ஒலிபரப்பாகும். தலைவலியா அவேதன், ஜுரமா அவேதன், ஜலதோஷமா அவேதன். இங்கேயே எனது சமதன உணர்வை காட்டிவிடுவது என்று நான் தீர்மானித்துவிட்டேன். இப்பொழுது என் முடிவை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதற்கு பிறகு உங்களுடைய நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். பார்லிமெண்ட்டின் நிலை பற்றிய இந்த விசேஷ அறிவிப்பு இத்துடன் முடிவடைந்தது. அடுத்த அறிவிப்பு ஒலிபரப்பாகும் வரை நமது நிலை வித்வான்களின் வாத்திய சங்கீதத்தை கேட்கலாம். என்ன சந்தோஷமோ தெரியலையே. வரேன் வந்துருக்கேனே. ஹலோ, ஸ்ரீமதி பேசுறேன். என்ன உங்களுக்கு போயிட்டா? இதுக்குதான் போன் பண்ணியா? ரொம்ப சந்தோஷம். வச்சுடு. என்னாச்சு? ஒரு டம்ளர் தண்ணி கொண்டாங்க. துக்ளக்கு இப்படி ஆயிருக்க வேண்டாம். அதுல மங்களத்துக்கு இவ்வளவு சந்தோஷமா? கிரகச்சாரம் போறாத காலம் என்னாச்சோ தெரியலையே. தண்ணி பாக்க, தண்ணி சாப்பிடா. என்னாச்சு? குடிச்சு போற விஷயத்த சொல்லு. அதே மங்களம் பேசல, ராங் நம்பரா. அவளாக்கு நினைச்சேனா பயத்தொருதலை கலக்கிடுத்து. ஆண்டவா பெருமாளே, அடுத்த விசேஷ அறிவிப்பு சீக்கிரமா வரப்படாதா? இன்னும் 5 தாமா இருக்கு, அது வரைக்கும் உசுர கையில பிடிச்சுக்கோ. டே, அந்த ரேடியோவை கரெக்டா வச்சுக்கூடா. போன தடவை மாதிரி கடைசி நிமிஷம் வைக்காத. அந்த நிலை வித்வான் வாதேசன் வயிற்றுல கொட்டிப்பா. ஓ, கரெக்டா வச்சுக்க. ஆண்டவா பெருமாளே, எங்க போற அப்படி? ஆண்டவா பெருமாளே, வெங்கடாஜலபதி அந்த துக்ளக் பிரைம் மினிஸ்டர் வந்தா நான் ஒரு நேரம் திருப்பதிக்கு வரேன். என் பையனுக்கு மொட்டையா அடிக்கிறேன்.
ஐயோ ஐயோ அம்மா என்ன விளையாடியா? நான் ஒன்னும் மொட்டை எடுத்துக்க மாட்டேன். ஏய் திருப்பதி விஷயம்டா, தகராறு பண்ணாதே. நான் வேண்டிட்டு இருக்கேன்டா. அந்த துக்ளக் பிரைம் மினிஸ்டர் அவர்த்துக்கு என் தலைக்கு மொட்டையா வேணும்னா அந்த துக்ளக்கு மொட்டை அடிக்கிறேன். வேட்டிக்கோ. டேய் மகாபாலி மகாபாலி, பூஸ்காரன் உள்ள வந்திருக்கீனா? வர வரல. நான் மொட்டை எடுத்துக்க மாட்டேன், நான் மொட்டை எடுத்துக்க மாட்டேன். ஆகாஷவாணி, பார்லிமெண்டில் துக்ளக் கட்சியின் நிலை பற்றிய கடைசி விசேஷ அறிவிப்பு. இப்போது பார்லிமெண்டில் முகமது பின் துக். ஐயோ என்ன இது? சரியன் சரியன் சிரமப்படுத்துறதே, நியூஸ் பாயிண்டா இருக்கே. பார்லிமெண்டில் துக்ளக் கட்சியின் நிலை பற்றிய கடைசி விசேஷ அறிவிப்பு இத்துடன் முடிவடைந்தது. ஒன்னு புரியலையே. என்ன புரியல? 332 பேர் இருந்த போது இந்த உதவி பிரதமர் மந்திரி தகராறுல 331 பேர் அதா கட்சிக்கே போயிடுவோம். போனா துக்ளக் விடுவானா? என்ன பண்ணான்னா தன் கட்சிக்கு வரவ அத்தனை பேரும் உதவி பிரதம மந்திரிகள். ஒரே அடி அடிச்சான், நல்லா அடிச்சான். உடனே 450 பேர் அவன் கட்சிக்கு ஓடி வந்துட்டான். நாளையில இருந்து நம்ம துக்ளக் பிரதம மந்திரி 450 உதவி பிரதம மந்திரிகள் ஜே 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 இருக்க போறது. இதோட இந்த பாப்பாவளர் கதை முடிஞ்சது. சோறு திங்கிறதுக்காக ஒரே கூட்டமா கூடி உட்கார்ந்து இருந்த காக்கா எல்லாம் சோறு கிடைச்ச உடனே அதை எப்படி கொத்திக்கிட்டு பறந்து போயிடுச்சு பாத்தீங்களா? அடுத்த பாப்பாமலர் அடுத்த வாரம். இது பாப்பாமலருக்காக சொல்லப்பட்ட காக்காய் கதையா அல்லது பதவிக்காக இங்கு கூடியிருந்தார்களே அவர்கள் கதையா? ஓய் தனகரே, துக்ளக் ஏதோ கட்டிக்க ஆரம்பித்தா? அவரே பிரதம மந்திரி ஆயிட்டா. தெரிஞ்சா நியூஸ் பாத்தியா? நம்ம துக்ளக் பிரதம மந்திரியா பதவி பிரமாணம் எடுத்துட்டா. நிஜமா? பேப்பர் விடு, பேப்பர் விடு, படி படி படி. அப்பா அப்பா பாப்பா, இந்த பத்து பேர். ஏய் பத்து புத்தகத்தை Girl after boy, sex and marriage. என்னடா இதெல்லாம் நீ படிக்கிற புத்தகமாடா? இதெல்லாம் ஆஃப்டர் எஜுகேஷன்டா. இதெல்லாம் படிச்சா என்ன பத்தப்ப? நம்ம ஊர்ல எவ்வளவு பெரிய மனுஷன் படிச்சவெல்லாம் என்ன பேசிருக்கான்? என்னடா பேசிருக்கான்? நம்ம ஊர் காலேஜ்ல செக்ஸ் எஜுகேஷன் கொண்டு வரணும், பசங்களுக்கு செக்ஸ் எஜுகேஷன் டீச் பண்ணணும் அப்படின்னு எவ்வளவு பெரிய மனுஷன் பேசிருக்கான். அவங்களுக்கு எல்லாம் மூளையே இல்லையா? அவளுக்கு மூளை இருக்கலாம்டா, நான் வார்த்தை பசங்க இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இருந்தான்னா இப்படி எல்லாம் பேச மாட்டான். இந்திரா மட்டும் என்னப்பா வசதி? அவ ஏன் தெரியுமா என்ன பத்தி உங்ககிட்ட கோழி முட்டினா? எனக்கே தெரியும்டா, நானே சொல்றேன். அவகிட்ட என்ன அந்த புக்ஸ் எல்லாம் நீ பிடிஞ்சு வச்சுட்டு திருப்பி தரமாட்டேங்கிற அவளுக்கு கோபம். அவ்வளவுதானே அப்பா? அது எப்படிப்பா உங்களுக்கு தெரியும்? அவன் என் டிராயர்ல இந்த புத்தகத்தை எல்லாம் எடுத்துட்டு போச்ச, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். உள்ளவடா தட்டி பெறும் புத்தகம் படிக்கலாம். புத்தகம்
ஒன்றாக சேர்ந்து ஒரு சினிமா பார்க்க வேண்டாமா? எப்பொழுது முடியும்? உயிர் பத்து நீ கோச்சன எனக்கு என்ன தாத்தா, நான் ஒல்லி தாத்தா சொல்லி என் கல்யாணத்தை முடிச்சுக்கிறேன். நிர்மலா நான் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். முதல் காரியமாக யாராவது ஒரு நல்ல மனிதரை பார்க்க வேண்டும் என்று விரும்பினேன். அதனால் தான் இங்கு வந்திருக்கிறேன். இந்த நாட்டிற்கு நான் நல்லதையே செய்ய எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கு நல்ல மனதை கொடுக்கட்டும். அல்லாஹ்வின் ஆணையை புரிந்து கொள்ள நீங்கள் என்னை ஆசீர்வதியுங்கள். உங்க நல்ல மனசு யாருக்குன்னு வரும்? கடவுள் தான் உங்களை இந்த நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன். உங்களிடம் கொடுப்பதற்காக இதை. நீங்கள் சற்று வெளியேறுங்கள், நான் இவரோடு தனியாக பேச வேண்டும். என்ன புறப்பட்டாரா? இல்ல, உள்ள ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. விளையாட்டு சொன்னாங்க. வேண்டாம்னு நான் எவ்வளவோ சொல்லியும் புடிவாதமா நீங்க. அது பற்றிய பேச்சு நீ தேவையில்லை. ஆண்டவன் உங்களை நல்லா வச்சிருந்து இந்த நாட்டுக்கு சேவை செய்ய வைக்கணும். அப்பா, நம்ம வீட்டுக்கு வாங்க. வாங்க, வந்த பிறகு வாங்க என்கிறாய். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அல்லவா? காந்திமதி, நான் தேர்தலில் ஜெயிப்பதற்கு நீ பெரிதும் உதவி இருக்கிறாய். அதற்கு நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். என்னுடைய மந்திரி சபையில் ஒரு உதவி பிரதம மந்திரியாக சேர்த்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். என்னங்க, இவ மந்திரியா? இவளுக்கு ஒண்ணுமே தெரியாத. அதனால் தான் மந்திரி ஆக்குகிறேன். பிறகு எல்லாம் தெரிந்து கொள்வாள். ஐயோ, எனக்கு பயமா இருக்குங்க. மந்திரியாகிவிடு, மற்றவர்கள் உன்னை பார்த்து பயப்படுவார்கள். மக்கள் ஏதாவது சொல்ல மாட்டாங்களா? மக்கள் பேசுவதை மந்திரிகள் கேட்க கூடாது. மந்திரிகள் பேசுவதை தான் மக்கள் கேட்க வேண்டும். ஐயா, சில சமயம் நீங்க விளையாட்டுத்தனமா ஏதாவது செய்வீங்கன்னு சரித்திரத்துல படிச்சிருக்கேன். இப்ப நேர்ல பாக்குறேன். அதெல்லாம் வேணாங்க. நாட்டிற்காக தன் வாழ்வியை தியாகம் செய்த உங்கள் குடும்பத்தின் பிரதிநிதி ஒருவராவது என் மந்திரி சபையில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் பிரதம மந்திரியாக இருப்பதை நீங்கள் விரும்பினால் அதற்கு அனுமதி கொடுங்கள். இல்லாவிட்டால் என் பதவியை இப்போதே ராஜினாமா செய்ய நான் தயாராக இருக்கிறேன். பிரதம மந்திரியான உடனே ராஜினாமா பண்றேங்கிறீங்களே, அங்க போனாலே இந்த பேச்சு தன்னால வந்துடும் போல இருக்கு. இவ பார்லிமெண்ட் மெம்பர் கூட இல்லையே, எப்படி மந்திரி ஆக்குவீங்க? ராஜ்யசபை எதற்கு? திருமதி, என்ன ஒரு மாதிரியா இருக்க? டென்னிஸ் தோத்து போட்டியா? ரெடியாச்சே. என்ன நடந்தது? நான் இனிமே வெளியில கட்டவே முடியாது. என்ன ஆச்சு சொல்ல? அந்த துப்பாக்கி இந்த ஊருக்கு வந்திருக்க, நம்ம ஆத்துக்கு மட்டும் வராம அந்த தனிகாரில வீட்டுக்கு போயிருக்க. நான் இனிமே என்ன பண்ணுவேன்? எல்லாரும் என்ன பார்த்து சிரிப்பேன். மத்தவ சிரிச்சா நீ அழுவியா? அப்ப மத்தவ அழுதா நீ சிரிப்பு போல் இருக்கு. வர்மா, துப்ளக்கு நிறைய வேலை இருந்திருக்கும். இங்க வரத்துக்கு நேரம் இருந்திருக்காது, அவ்வளவுதான். உங்க சாமர்த்தியம் அவ்வளவுதான். பிரைம் மினிஸ்டர் நமக்கு தெரிஞ்சவனா இருக்கிறப்போ எவ்வளவு காரியத்தை சாதிச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு இழவன் தெரியல. இப்ப பிரைம் மினிஸ்டரால் நமக்கு என்ன காரியம் ஆகணுங்கிற? ஏ, நம் பாத்து கொழால ஒரு வாரமா தண்ணியே வரல. அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் கவனிக்க சொல்லக்கூடாதா? ஆமா, நீ துக்ளக்க பிரைம் மினிஸ்டர் நினைச்சியா இல்ல கார்பரேஷன் மேஸ்திரின்னு நினைச்சியா? எனக்கு ரெண்டு ஒண்ணுதான். இன்னைக்குதான் நம்ம மந்திரி சபை முதல் ஆலோசனை கூட்டம். இதுக்கே துக்ளக் நேரத்துக்கு வரலையே. ஆமா, என்னது இது? இன்னும் துக்ளக் சார காணோம். ஏங்க, மந்திரி சபை ஆலோசனை கூட்டம்னா அதுல என்னங்க நடக்கும்? ஒண்ணும் தெரியாதவங்களை மந்திரிகளை போட்டா இப்படித்தான் நடக்கும். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. உங்களை பத்தியே பேசிக்கிட்டா எப்படி? என்னது? நமஸ்காரம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வாலைக்கும் சலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பர்காதுஹு. இனிமே நான் வணக்கம் சொல்லலைங்க, மன்னிச்சிருங்க. அவர் பதில் வணக்கம் தெரிவித்தார், அவ்வளவுதான். சுக்லத் சார், நீங்க வணக்கமே சொல்ல வேண்டாம், நாங்களா புரிஞ்சுக்கிறோம். சிதாம் 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 சிதாம். சுக்லத் சார், என்ன சார் இது? நம்ம முதல் ஆலோசனை கூட்டத்துக்கு எங்க அஞ்சு பேரை மட்டும் கூப்பிட்டுருக்கீங்களே? நமது மந்திரி சபையின் முதல் ஆலோசனை கூட்டமாக இதில் கலந்து கொள்ள மற்ற உதவி பிரதம மந்திரிகளை ஏன் அழைக்கவில்லை என்ற கேள்விக்கே இடமில்லை. மொத்தம் 450 உதவி பிரதம மந்திரிகளின் உங்கள் ஐவரை மட்டுமே அழைத்திருக்கிறேன். மற்ற உதவி பிரதம மந்திரிகளுக்கு
நமது ஆலோசனை கூட்டங்களில் கலந்து கொள்ள இடமில்லை. மற்றவர்களுக்கு இடமல்ல என்று கூறுவது அவர்களை கேவலப்படுத்துவது போல இருக்கிறது. இடமில்லை என்றால் என்ன அர்த்தம்? இந்த அறையில் இடமில்லை. நமது தீர்மானங்களை இங்கு சரி செய்துவிட்டு பார்லிமெண்டில் நமது அங்கத்தினர்களை கொண்டு அவைகளை சட்டமாக்கிவிட வேண்டும். இதுதான் நமது யோசனை. மிஸ்டர் துக்ளக், உங்க காரியதரிசி அனாவசியமா நம்ம மீட்டிங்ல பேச வேண்டியில்ல. அவர் ஒரு சாதாரண காரியதரிசி. நீர் ஒரு சாதாரண உதவி பிரதம மந்திரி தானே? 450 சாதாரண உதவி பிரதம மந்திரிகளில் நீரும் ஒரு சாதாரண உதவி பிரதம மந்திரி. சதப்பன்சிதாம். இது எங்க எல்லோரையுமே கேவலப்படுத்துவது போல இருக்கிறது. கேவலப்படுத்துவதற்காகத்தான் சொன்னேன். This is an insult. It was meant to be an insult. நாங்கள் ஏகாதிபத்திய பரம்பரையை சார்ந்தவர்கள் என்பதை நன்கு காட்டுகிறேன். நமது கூட்டணியில் பிளவு ஏற்படும், ஜாகிரதை. எப்படி ஏற்படும் பிளவு? என் இஷ்டப்படிதான் எல்லாம் நடக்கும். அதற்கு உடன்பட்டோர் உதவி பிரதம மந்திரிகள், உடன்படாதோர். நாங்க ஒண்ணும் அப்படி சொல்லீங்களே, என்னங்க நீங்க? எல்லாம் உங்க விருப்பப்படிதான் நடக்கும். நடுநடுல எங்க அபிப்பிராயத்தை சொல்லாம இல்லையா? நான் கேட்கும் போது மட்டும் உங்கள் அபிப்பிராயங்களை கூறலாம். அது போதும். நீங்கள் கேட்கும் போதெல்லாம் எங்கள் அபிப்பிராயத்தை நாங்கள் கூறுகிறோம். நான் கேட்க மாட்டேன். நானும் சொல்ல மாட்டேன். என்னங்க இது? எங்க அபிப்பிராயத்தை கேட்கறதா எப்படி? நாங்கெல்லாம் பார்லிமெண்ட் இல்லையா? உங்கள் அபிப்பிராயங்களை கேட்டு கேட்டுத்தான் நாடு அடைந்திருக்கும் நிலையை பார்க்கிறேனே. துக்ளக் அவர்களே, நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனையிலும் எங்கள் அபிப்பிராயத்தை கேட்டு நடப்பதான் நல்லது. இது குடியாட்சி, ஜனநாயகம், சர்வாதிகாரம் அல்ல. குடியாட்சி, ஜனநாயகம், ஒரே ஒரு சர்வாதிகாரி இருந்தால் அதற்கு பெயர் சர்வாதிகாரம். கணக்கில்லாத பல சர்வாதிகாரிகள் இருந்தால் அதற்கு பெயர் குடியாட்சி, ஜனநாயகம். அப்படி அல்ல. மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்து இங்கு அனுப்பியிருக்கிறார்கள். மக்கள் முட்டாள்கள். எப்படி சார் சொல்றீங்க? என்னையே தேர்ந்தெடுத்திருக்கிறார்களே. உங்கள் அனைவருக்குமே சொல்கிறேன், என் விருப்பப்படிதான் நமது கூட்டணியில் எல்லா தீர்மானங்களும் நிறைவேறும். இதை ஏற்பவர்கள் உதவி பிரதம மந்திரிகளாக இருக்கலாம், விரும்பாதவர்கள் வெளியேறி சாதாரண எம்பிக்களாக இருக்கலாம். ஐயோ, எல்லாரும் எதையாவது பேசி மந்திரி சபையை காய்ச்சிடாதீங்க. நான் கொஞ்ச நாளைக்கு மந்திரியா இருக்கேன். வெளியேற வேண்டும் என்ற பிரச்சனைக்கும் இடமில்லை. எங்கள் அபிப்பிராயத்தை நாங்கள் கூறுகிறோம் என்று சொன்னோமே தவிர அதை கேட்டு நீங்கள் நடக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கவில்லை. நான் நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. பத்ருதா, இந்த 450 உதவி பிரதம மந்திரிகளுக்கும் என்னென்ன வேலை அளித்திருக்கிறோம் என்பதை சொல். ஓஹோ, எல்லாருக்கும் இலாக்கா கொடுத்தாச்சா? சொல்லவே இல்லையே. நான் என்ன நிதி மந்திரியா? நீங்கள் எல்லோருமே நிதி மந்திரிகள் தானே? என்ன சொல்றீங்க நீங்க? நிதி திரட்டத்தானே மந்திரிகளாக வந்திருக்கிறீர்கள். சார், ரொம்ப கீழ்த்தரமா பேசுங்கள். ஆமா, கீழ்த்தரம். கீழ்த்தரமாகத்தான் பேசுவேன். என்ன செய்தி? இதோ 450 ராஜினாமா கடிதங்களின் மேஜை மீது தயாராக இருக்கின்றன. போடுங்கள் கையெழுத்து. ஐயோ, நான் போட மாட்டேன். உங்களில் யாருக்கு இருக்கிறது துணிவு? பதவியை திறக்க உங்களில் யாருக்கு துணிவு இருக்கிறது? இன்று சொல்கிறேன், இந்த 450 ராஜினாமா கடிதங்களும் என் மேஜை மீது கையெழுத்திடப்படாமலே தான் இருக்கப் போகின்றன. நீங்க ஏன் சார் அவர் கோபத்தை கலையறீங்க? துக்ளக் சார், நீங்களே சொல்லுங்க, எங்களுக்கு எல்லாம் என்னென்ன இலாக்கா கொடுத்திருக்கீங்க? எல்லா இலாக்காக்களும் பிரதம மந்திரி முகமது பின் துக்ளக்கிடமே இருக்கும். மற்ற 450 உதவி பிரதமர்களும் இலாக்கா இல்லாத மந்திரிகள். என்ன, இலாக்கா இல்லாத மந்திரிகளா? உங்களில் யாருக்கும் எந்த விதமான வேலையும் கிடையாது. பின்ன ஒரு வேலையும் இல்லாம சும்மாவா இருக்கணும்? வேலை இருந்தால் மட்டும் எப்படி இருக்க போகிறீர்? அப்ப மந்திரிங்கிற முறையில நாங்க என்னதான் செய்யறது? அடிக்கடி ஏதாவது திறப்பு விழாக்களுக்கு போய் வாருங்கள். இலாக்காக்கள் பிரிக்கப்பட்டு விட்டன. பத்துதா, அடுத்து என்ன? மொழி பிரச்சனை பற்றி தீர்மானம் செய்ய வேண்டும். உலகாதே பத்துதா, பிரச்சனை பற்றி தீர்மானம் செய்வதற்காக நாம் இருக்கிறோம். பிரச்சனையை பற்றி பேசலாம் என்று சொல். மொழி பற்றிய பேச்சு இன்று தேவையில்லை. அதை அடுத்த ஆலோசனை கூட்டத்தில் கவனித்துக் கொள்ளலாம். நமது மந்திரி சபையின் முதல் ஆலோசனை கூட்டம் இத்துடன் கலையலாம். ரொம்ப ரொம்ப சௌகரியமா இருக்கும். நாங்க லைசன்ஸ்க்கு அப்ளிகேஷன் போட்டு ரொம்ப நாள் ஆகுதுங்க. இந்த லைசன்ஸ் கொடுக்கறதா வேண்டாமான்னு இன்னும் முடிவு செய்யல. இதை பாருங்க, உங்க அப்ளிகேஷன் இன்னும் கையெழுத்து போடல. இந்த தொழிற்சாலை நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். இதுக்கு லைசன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா இந்த தொழிற்சாலை மேலே ரொம்ப ரொம்ப தொழிலாளிகளுக்கு வேலை கிடைக்கும். மந்திரி யோசிச்சுதானே முடிவு எடுக்கணும். கொஞ்சம் இருங்க, என் முடிவை நான் இப்பவே சொல்லிடுறேன். லைசன்ஸ் கொடுக்கலாமா வேண்டாமா? உங்க பேர் என்னங்க? மோகன்லால். மோகன்லால், மோகன்லால் பேருக்கு ஒரு சீட் இருந்தா ராஜா, லைசன்ஸ் கொடுக்கலாமா வேண்டாமா சொல்லுடா ராஜா. கேட்கும் ஒரு செய்திகள்
குறைவின்றி காரியங்கள் ஜெயமையாகும். சரிதராஜ், லைசன்ஸ் கொடுக்கலாங்க. முடிவு பண்ணிட்டேன். சீயே ஏற்பாடு பண்ணிருங்க. ரொம்ப தேங்க்ஸ். ராம் ராம். ரொம்ப நன்றிங்க. நாங்க வரோங்க. வாங்க வாங்க. எப்படி என்னங்க இது, இப்படியா முடிவு பண்றது? நானும் எவ்வளவு மந்திரிங்கிட்ட பிஏ வந்திருக்கிறேன், பிஏவை கேட்டு முடிவு எடுப்பாங்க பாத்துருக்கிறேன். நீங்க கிளிய கேட்டு முடிவு பண்றீங்களே. கிளிய நம்புறது மேல். எப்படி முடிவு எடுத்த என்ன? முடிவு எடுக்கணும், அவ்வளவுதானே? நான் சொல்றேன் கோச்சுக்காதீங்க, இது முறையில் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. இங்க எது முறையா நடக்குது? அது இல்லீங்க, இந்த மோகன்லால் இருக்கிறாரு, அவர் ஒரு பெரிய புள்ளி. நீங்க கையெழுத்து போட கொஞ்சம் தயங்கிருந்தா ஒரு வீடே கட்டிருக்கலாங்க. வீடு கட்டுற நேரம் கையெழுத்து போட? அப்படி இல்லீங்க, நம்ம யோசிக்கிற மாதிரி யோசிச்சா அவனே தள்ளுவான். இதுக்கு முன்னாடி மந்திரி இருந்தாரு, அவருக்கு கூட இவன் தான் ரெண்டு வீடு கட்டி கொடுத்துருக்கான். ஐயா, கொத்துக்கார மேஸ்திரியா? நான் வேற வந்த உடனே வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டேன். என்னங்க இது, எதையுமே உங்களுக்கு பச்சையா சொன்னாதான் புரியும் போல இருக்கு. நம்ம யோசிச்சா அவனே கொடுப்பான். பார்க்கலாம்னு சொன்னா 10,000, பார்க்கறேன்னு சொன்னா 20,000. பார்க்கலாமான்னு பார்க்கறேன்னு சொன்னா? அதுக்கு ரேட் தெரியல. நீங்க ஒண்ணு, நான் சொல்றது புரியுதா? புரியுது. உங்களை நம்பித்தாங்க நானும் பழைக்கணும், புரியுதா? புரியுது. ரெண்டு பேருமே பழைச்சுக்கோ, கவலைப்படாதீங்க. அவர்களே, மொழி பிரச்சனை பற்றி அடுத்த ஆலோசனை கூட்டத்தில் கவனிக்கலாம் என்று அன்றே கூறினீர். ஆகவே முதலில் மொழி பிரச்சனை பற்றி கவனிப்போம். அதுக்கு முன்னால எனக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? இவர் என்னங்க எப்ப பேசினாலும் இப்படி இப்படி கையை நீட்டு நீட்டு பேசுறாரு, கண்ணை குத்திடுவாரு போல இருக்கு. முதல்ல இவர் இடத்த மாத்துங்க. சரி சரி, நீர் இப்படி வா. பார்த்தாயா பத்ருதா, இந்த வயசான காலத்தில். சரி சரி சுல்தான், மொழி பிரச்சனையை பற்றி விவாதத்தை ஆரம்பிப்போமா? ஹிந்தி தான் தேசிய மொழி, அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. ஆமா அதுதான் சரி. ஆங்கிலமே ஆட்சி மொழியாக இருக்க கூடாது. ஐயா, அது அயல் நாட்டு விஷயம். அயல் நாட்டு மொழி நமக்கு எதுக்குங்க? நீர் இந்த தலைநகரில் வந்திறங்கி விமானம் அயல் நாட்டு விஷயம், முதலாட்டு ரயில் வண்டிகளும் ரயில் தண்டவாளங்களும் அயல் நாட்டு விஷயங்கள். உமது வீட்டு மோட்டார் கார், உமது வீட்டு ரேடியோ, உமது கை கடிகாரம், நீர் அணிந்திருக்கும் மூக்கு கண்ணாடி எல்லாமே அயல் நாட்டு விஷயங்கள். இவ்வளவு அயல் நாட்டு விஷயங்கள் இருக்கும் இந்நாட்டில் அயல் நாட்டு மொழி ஆங்கிலமும் இருக்கட்டும், தவறில்லை. பொருளுக்கும் மொழிக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. நாம உபயோகப்படுத்துற பொருள் அயல் நாட்டு பொருளா இருக்கலாம், ஆனா நம்ம பேசுற மொழி அயல் நாட்டு மொழியா இருக்கக்கூடாது. ஏன் இப்படி கேட்டா என்னங்க சொல்றது? நாம நம்ம தாய்மொழி தானே பேசணும். எது தாய்மொழி? ஹிந்தியா? யாருக்கு ஆங்கிலம் நமக்கு வேற்றுமொழி என்றால் மற்றவர்களுக்கு ஆங்கிலம் ஹிந்தி இரண்டுமே வேற்றுமொழி தான். ஆமா அதுதான் சரி. இந்தியை ஆட்சி மொழி ஆக்கிவிட்டால் நமது கட்சியில் பிளவு ஏற்படும். இந்த இரண்டு விதமான அபிப்பிராயங்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய வழி ஒன்றை யோசித்து வைத்திருக்கிறோம். யோசித்து வைத்திருக்கிறோம் என்ன? நான் யோசித்து வைத்திருக்கிறேன். என்ன சார் அது? ஹிந்தி பேசுபவர்களும் ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் மொழி தென்னாட்டவருக்கும் தெரிந்த மொழியாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மொழிதான் தேசிய மொழியாக வர முடியும். ஆகையால் இனி பாரசீக மொழியே இந்நாட்டின் தேசிய மொழியாகட்டும். தீர்ந்தது மொழி பிரச்சனை. கோவிந்த், அது தென்னாட்டவருக்கு தெரிந்த மொழி அல்ல, உமக்கு திருப்தி. தியாகராசன், அது வடநாட்டவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய மொழிதான், உமக்கும் திருப்தி. பாரசீக மொழி நம்மூர் மொழி இல்லையே. நம் நாட்டு மொழிதான் தேசிய மொழியாக இருக்க வேண்டும் என்று ஏன் சொல்லுகிறீர்? ருஷ்யாவில தேசிய மொழி ருஷ்ய பாஷை தானே, சீனாவில தேசிய மொழி சீன பாஷை தானே. இதுதான் உதாரணமா? உதாரணத்திற்கே ரஷ்யாவிற்கும் சீனாவிற்கும் சென்று திரும்பும் நீங்கள் மொழிக்காக பாரசீகம் போய் வாருங்கள், தவறில்லை. ஆமா அதுதான் சரி. சபை கலையலாம். பார்த்தாயா பத்ருதா, நமது பாராளுமன்றத்தின் கதியை கைதூக்குவதில் வல்லவர்கள் சொன்னால் போதுமாம் கைதூக்குவார்களாம். ஆயிரக்கணக்கில் மக்கள் ஓட்டை பெற்று பாராளுமன்றம் சென்று கைதூக்கியபடி நிற்கிறார்கள் டிராபிக் கான்ஸ்டபிள்கள். உன்னை பத்தி தான் பேச்சு. வழக்கத்துக்கு மேல அடிச்சுட்டு உள்ளத சொல்ற, எங்க போயிருந்த?
ஐயா வாயில கொஞ்சம் சிகரெட் வாசனை வர மாதிரி இருக்கே. என்ன பத்து சிகரெட் அப்படித்த ஏனா அவன் பாக்கெட்ல சிகரெட் இருக்கா பாருங்க. வாண்டி நம்ம மரியாதையை காப்பாத்திப்போம். என்னடா சொல்ற நீ? அப்பா இந்த காலத்து காலேஜ் பசங்க என்ன பேசிக்கிறான் தெரியாது. ரெண்டு பசங்க பேசிட்டு இருக்கா நான் கேட்டுருக்கேன். டேய் நான் சிகரெட் பிடிக்கிறது எங்க அப்பா பார்த்தாருன்னா நைஸா கண்டுகாம போடுவாரா. அவர் பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன்ரா. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சிகரெட் பிடிக்கிறத பார்த்து கண்டிக்கிற அப்ப ரவுடி. மாப்பிளா பையன் மேல அக்கறை இருக்க மாதிரியா பேசுறாள். வர வர அவ வீட்டை பத்தி யாரும் கவலைப்படுறது இல்ல. நாட்டை பத்தி யாரும் கவலைப்படுறது. இந்த நாடு இப்படியேதான் இருக்கும். நாடு அப்படியே இருக்கட்டும். நீங்க இப்படியே நிக்க வேண்டாம். நாருங்க நான் போய் பூஜை பண்றேன். சுபாச்சாரி கண்ட்ரி எக்காடு கட்டுமோ நமக்கு என்ன வந்தது? ராம ஆண்டா என்ன ராவண ஆண்டா என்ன? ராம ஆண்டாலும் ஒண்ணு இல்ல ராவண ஆண்டாலும் ஒண்ணு இல்ல. கண்ட்ரி எக்காடு கட்டுமோ நமக்கு என்ன வந்தது? என்ன சொல்லி நரசிம்மாச்சாரி? ஐ அக்ரி வித் யூ. என்ன? ஐ ஆல்வேஸ் அக்ரி வித் ஃபூல்ஸ். கரெக்ட். என்ன இது அசிங்கம்? தெரியவாளா லட்சணமா இல்லாம பத்தோ என்ன இது புதுசா இருக்கு? ஒண்ணு இல்லப்பா, நேற்றுக்கு ரெண்டும் காலட்சேபம் கேட்க போறேன்னு சொல்லிட்டு அடிமை பெண் சினிமா பார்த்துட்டு வந்திருக்காள். மாமா துக்ளக்க மாத்துக்கு மாப்பிடாத விஷயத்தை பத்தி நான் இந்த இருக்க வரைக்கும் இனிமே இந்த பேச்சு எடுக்க கூடாதுன்னு சொல்லுங்க மாமா. நன்னா சொல்லுங்க. அந்த துக்ளக் நம்ம பாத்துக்கு மாப்பிளையா வரதா இருந்தா முதல்ல நம்ம பாத்து டெலிபோன் எடுக்கணும். அந்த மங்களம் தினமும் டெலிபோன் பண்ணி இன்னைக்கு உங்க ஆத்துல என்ன தெளிவு என்ன சமையல் கேட்டுண்டே. ஏண்டி என்ன சமையல்னு கேட்டா சொல்ல? என்னத்த சொல்றது? ஆம்லே, பிரியாணி, கோழி, ஆடு, மாடு, யாரா, சோறா, கருவாடு. அப்பா காதல விழுந்ததா? இன்னைக்கு நம்ம ஆத்துல பெருமாளுக்கு பிரதம மந்திரி முகமது பின் துக்ளக் அவர்கள் பேசுவார்கள். என் அருமை தென்னாட்டு மக்களே, தென்னாட்டில் கொளுத்தப்படுகின்ற நான் ரயிலிலேயா கொண்டு வருகிறேன். தபால் நிலையங்களை உடைக்கிறீர்கள். தபால் வழியாகத்தான் பாரசீக மொழி வரப்போகிறதா? தபால் வழியாக கடிதங்களே சரியாக வருவதில்லையே. என் அருமை தென்னாட்டு மக்களே, உங்களுக்கு ஒரு உறுதிமொழி, ஒரு வாக்குறுதி அளிக்கிறேன். இருக்கும் சாக்கடைகள் சுத்தமாக இருக்க வேண்டும். சாக்கடைகள் சுத்தமாக இருந்தால்தான் நாட்டில் சுகாதாரம் சரியாக. I am extremely sorry, listeners. ஏதோ ஒரு முட்டாள் காரியதரிசி வேறு எங்கோ பேச வேண்டிய பேச்சை இந்த பேச்சின் நடுவில் வைத்து விட்டான். அந்த காரியதரிசி இப்பொழுதே டிஸ்மிஸ் செய்கிறேன். உங்களுக்கு ஒரு உறுதிமொழி, ஒரு வாக்குறுதி அளிக்கிறேன். இந்த மொழி பிரச்சனையை பற்றி சில மாதங்கள் கழித்து நான் மீண்டும் கவனிக்கிறேன். தற்போதைக்கு ஆர்ப்பாட்டங்கள் வேண்டாம், அமைதி நிலவட்டும். வாழ்க நமது குடியரசு. இருங்கள் இருங்கள், இரண்டு முக்கியமான விஷயங்களை கூற நான் மறந்துவிட்டேன். முதல் விஷயம், ப்ரொஃபசர் ரங்காச்சாரி அவர்கள் வீட்டில் என்னுடைய இந்த ரேடியோ பேச்சை கேட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ப்ரொஃபசர் ரங்காச்சாரி அவர்களே, உங்கள் வீட்டில் எல்லோரும் சௌக்கியம் தானே? பத்மும் இந்திராவும் நன்றாக படிக்கிறார்களா? இரண்டாவது விஷயம், நான் பிரதம மந்திரி ஆயிற்று என்கிற காரணத்தினால் நமது ரேடியோ நிலையத்தினர் நான் பேசும் பொழுது குறுக்கே பேசக்கூடாது என்று ஒரு முக்கியமான விஷயத்தை கூறாமல் விட்டுவிட்டார்கள். அதையும் நானே கூறிவிடுகிறேன், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்தியா, மலேயா, சிங்கப்பூர் ஆகிய எல்லா இடங்களிலும் மக்களின் பேராதரவு பெற்றது கோபால் பற்படி. பல் வியாதிகளை நீக்கி பற்களை முத்துப்போல் பிரகாசிக்க செய்வது கோபால் பற்படி. எங்கும் கிடைப்பது கோபால் பற்படி. கோபால் பற்படி தயாரிப்பவர்கள் எஸ்பிஎஸ் டைமண்ட் கம்பெனி, மதுரை. டிங் 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 ரிங் டிங் டிங். ஏதோ மொழி பிரச்சனையை பற்றி கிளர்ச்சி என்றெல்லாம் மிரட்டினீர்களே, பார்த்தீர்களா? துக்கள கிளர்ச்சியை எவ்வளவு சுலபமாக அடக்கிவிட்டார். தேசிய மொழி சட்டத்தை மீண்டும் திருத்துவதாக வாக்குறுதி அளித்தார். கிளர்ச்சி அடங்கிவிட்டது. உங்கள் மக்களுக்கு வேண்டியது வாக்குறுதி, அவ்வளவுதானே? ஒரு வாக்குறுதி அளித்தால் அதை செயலாக்க வேண்டும். இல்லாவிட்டால் தென்னாட்டில் மீண்டும் குழப்பம் நேரிடலாம். மீண்டும் வாக்குறுதி அளிப்பேன். தாராள மனசு யாருக்குங்க வரும்? மொழி பிரச்சனை தீர்ந்து போன விஷயம், அது பற்றி உங்கள் அபிப்பிராயம் இனி தேவையில்லை. அடுத்தபடி லஞ்ச ஊழலை ஒழிக்க துக்ளக்கின் திட்டம் தயாராக இருக்கிறது. என்னது, லஞ்சத்தை ஒழிக்க போறீங்களா? பஞ்சத்தை ஒழிச்சாலும் ஒழிக்கலாம், லஞ்சத்தை ஒழிக்கலாமா? காந்திமதி பேசாமல் இரு. மந்திரி என்ன பேசிட்டு இருக்க வேண்டாம். சட்டவிரோதமான லஞ்சத்தை ஒழிப்பதே துக்ளக்கின் திட்டம். எப்படி சார்? சட்டவிரோதமான லஞ்சத்தை ஒழிக்க லஞ்சத்தையே சட்ட ரீதியாக்குகிறேன். ஆம், அரசாங்க அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் இவ்வளவுதான் சம்பளம் என்று நிர்ணயிக்கப்பட்டிருப்பது போல்
இனி இவ்வளவுதான் கிம்பளம் என்றும் நிர்ணயிக்கப்படும். பொதுமக்களுக்கு இனி ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் செக்ரட்டரி 25,000 ரூபாய், அண்டர் செக்ரட்டரி 15,000, சூப்பர் இன்டெண்டன்ட் 5,000, தலைமை குமாஸ்தா 1,000, குமாஸ்தா 100, பியூன் 10 ரூபாய். இந்த தொகையை பணமாகவும் கொடுக்கலாம், அந்தந்த அதிகாரிகளின் மனைவிமார்களுக்கு நகைகளாகவும் கொடுக்கலாம். என்ன சார் அக்கிரமமா இருக்க? இதில் என்ன அக்கிரமம்? சட்ட விரோதமாக நடப்பது சட்ட ரீதியாகத்தான் நடக்கட்டுமே. இப்படியே ஒவ்வொரு சட்ட விரோதமான காரியத்தையும் சட்ட ரீதியா பண்ணிட்டு போனா எப்படி சார்? என்ன தவறு? யாரும் செய்யாத காரியத்தை நான் செய்துவிட பார்க்கிறேனா? இந்த பதவியில் முன்னோடிகள் காட்டிய வழியைத்தான் நான் பின்பற்றுகிறேன். கைபிடித்த கணவனை துறப்பது சட்ட விரோதமாக இருந்தது. விவாகரத்து சட்டத்தின் மூலம் அதை சட்ட ரீதியாக்கினார்கள். பொய் சொல்லி ஜனங்களை ஏமாற்றுவது சட்ட விரோதமாக இருந்தது. தேர்தல் முறையினால் அதையும் சட்ட ரீதியாக்கினார்கள். What was illegal yesterday is legal today. What is illegal today shall be legal tomorrow. The previous governments made law an ass. My government shall make it a pig. சார், இந்த லஞ்சத்துக்கு சட்டப்படி ரேட் போட்டீங்களே, அதை இனி மாற்ற முடியாது. அது இல்லைங்க, பார்லிமெண்ட் மெம்பர்ஸுக்கும் ஏதாவது ரேட் போட்டு கொடுத்தீங்கன்னா தேவல. சரி பசுதா, செய்து விடுவோம். அப்படியே இந்த உதவி பிரதம மந்திரிகளுக்கும் ஏதாவது கொஞ்சம் ஸ்பெஷலா? என்ன, மந்திரிகள் மக்களிடம் பணம் வாங்குவது? அது கூட அதுதான். மக்களிடம் பணம் வாங்கும் அதிகாரிகள் அதில் ஒரு பங்கை மந்திரிகளுக்கு கொடுத்து விடட்டும். இந்த லஞ்ச ரேட்டு சட்டத்தையும் மந்திரி பங்கு சட்டத்தையும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். நம் நாட்டு மக்கள் எதையும் ஏற்பார்கள். அதானே, நம்மையே ஏத்திக்கிட்டு இருக்கிறாங்களே, பாவம் நல்லவங்க இல்ல? இந்த தீர்மானத்தை எதிர்த்து நாடெங்கும் பொதுக்கூட்டங்கள் நடைபெறும். அதற்குத்தான் இந்நாட்டில் பஞ்சமே இல்லையே. இந்நாட்டு மக்களை நான் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறேன். எதையுமே முதலில் எதிர்ப்பார்கள், பிறகு நாளாவட்டத்தில் அந்த எதிர்ப்பு மறைந்து அரசாங்கம் எதை செய்தாலும் சரி இது நம் தலைவிதி என்று பேசாமல் இருந்து விடுவார்கள். அடுத்த தேர்தல் வரும் நினைவிருக்கட்டும். அடுத்த தேர்தலை பற்றி நினைப்பவன் வெறும் அரசியல்வாதி, அடுத்த தலைமுறையை பற்றி நினைப்பவன் தான் தலைவன். நான் இரண்டை பற்றியுமே நினைக்காதவன் ஜனநாயகவாதி. நான் எதை பற்றியுமே நினைக்கிறது இல்ல, நான் என்னவாதி? அரசியல்வாதி. அடுத்தபடியா இந்த உணவு பிரச்சனையை பத்தி கவனிச்சா தேவையில்ல. என் தலை இழுத்து உணவு பிரச்சனையை கவனித்தவர்களின் கதியெல்லாம் அதோ கதியாகிவிட்டது. நாம் கவனிக்காமல் இருந்தாலே போதும், பல பிரச்சனைகள் தாமாகவே தெரிந்துவிடும். உணவு பிரச்சனை அப்படிப்பட்டதே. அது சரி, இந்த வேலையில்லா திண்டாட்டத்தை குறைக்க ஏதாவது ஏற்பாடு? ஏற்பாடு என்ன? வேலையில்லா திண்டாட்டத்தை குறைக்கணும்னா எல்லாருக்கும் ஏதாவது வேலை கொடுக்கணும். முடிந்தவரை மந்திரி வேலை கொடுத்து விட்டேன். சரி, இந்த வேலையில்லா திண்டாட்டத்தை போக்க நானே ஒரு வழி செய்கிறேன். ஒரு புதிய இலாக்காவை நிர்மாணிக்கிறேன். அந்த இலாக்காவில் வேலையில்லாதவர்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கிறேன். அந்த இலாக்காவுக்கு என்ன பொறுப்புகள்? வருடத்தில் 365 நாட்கள், அந்த 365 நாட்களில் 450 உதவி பிரதம மந்திரிகளுக்கும் பிறந்த நாள் விழா கொண்டாட்டங்கள், அதற்கான மலர்கள் வெளியிடுவது, போஸ்டர்கள் ஒட்டுவது, கேக்குகள் தயாரிப்பது எல்லாம் அந்த இலாக்கா. சரி, அந்த பிரச்சனையும் தீர்ந்தது. ஆக மொத்தம் இது வரைக்கும் மொழி பிரச்சனை, உணவு, லஞ்ச ஊழல், வேலையில்லா திண்டாட்டம், இத்தனையும் தீர்த்து விட்டோம். இது நமக்கு பெரிய வெற்றி தான். சரி, மற்ற பிரச்சனைகள்? மற்ற பிரச்சனைகளை பற்றி நீர் கவலைப்பட வேண்டியதில்லை, அவைகளை நானே தீர்த்து வைக்கிறேன். தீராத பிரச்சனைகள் பல இருக்கின்றன. அம்மாதிரி தீராத பிரச்சனைகள் வாழையடி வாழையாக ஒவ்வொரு அரசாங்கமும் பின்வரும் அரசாங்கத்திற்கு விட்டு செல்லும் பரம்பரை சொத்துக்கள். நாமும் அப்படியே செய்வோம். தென்னாட்டில் பல இடங்களில் புயல் அடித்திருக்கிறது. புயலால் பாதிக்கப்பட்ட தென்னாட்டு மக்களுக்கு என்ன தரப்போகிறேன்? ஆறுதல், ஆறுதல். மற்றும் ஒரு தீராத பிரச்சனை. என்ன? என் அறைகள் பெருச்சாளிகள் தொல்லை தாங்க முடியவில்லை. அந்த பெருச்சாளிகளை ஒழிக்க என்ன செய்ய போகிறீர்கள்? அரசாங்கம் என்றால் பழம் பெருச்சாளிகள் இருக்கத்தான் செய்யும். அவற்றை யாராலுமே ஒழிக்க முடியாது. அதெல்லாம் கிடக்கட்டுங்க, இன்னும் கொஞ்ச நாள் உணவு நிலைமை ரொம்ப மோசமா போயிடும் போல இருக்க. அதனால் தான் நான் அமெரிக்கா போய் வர தீர்மானித்திருக்கிறேன். அமெரிக்கா போறாளா? எதுக்கு? நான் அமெரிக்கா பார்க்க வேண்டாமா? அமெரிக்க ஜனாதிபதியை சந்தித்து உலக பிரச்சனைகளை பற்றி விவாதிக்கப் போகிறேன். மற்ற நாட்டு பிரச்சனை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? என்ன சொன்னீர்? மற்ற நாட்டு பிரச்சனைகளை பற்றி கவலைப்படுவது அனாவசியம். நம் நாட்டு பிரச்சனைகளை பற்றி கவலைப்பட்டு பயனில்லை, பின் எதை பற்றித்தான் கவலைப்படுவது? நான் அமெரிக்கா போகத்தான் போகிறேன். நாங்க 450 உதவி பிரதம மந்திரிகளும் ஆளுக்கு ஒரு அயல் நாட்டுக்கு விஜயம் பண்ணிட்டு வரமே. நமது உதவி பிரதம மந்திரிகள் அனைவரும் விஜயம் செய்ய
போதிய அயல் நாடுகளே இல்லை. நமது உதவி பிரதம மந்திரிகள் அனைவரும் ஆளுக்கு ஒரு முனிசிபாலிட்டி போய் வாருங்கள். இன்று நாம் ஏதேதோ தீர்மானங்கள் செய்திருக்கிறோம். எப்படி தீர்மானங்கள் செய்தால் மக்கள் என்ன சொல்வார்கள் என்று சொல்ல முடியாது. சொல்ல முடியும், ஓட்டு போடுவாங்க. எங்களால் சொல்ல முடியும். இந்த அரசாங்கம் போனால் மற்ற அரசாங்கங்கள் மட்டும் என்ன செய்துவிடப் போகின்றன என்றுதான் மக்கள் நினைக்கிறார்கள். நாம் செய்வதெல்லாம் நாட்டின் நலங்கருதி என்று நினைத்தால் மக்கள் நம்மை ஆதரிக்கிறார்கள் அல்ல. எந்த அரசாங்கம் வந்தால் நமக்கு இதே கதிதான், இவர்கள்தான் இருந்துவிட்டு போகட்டுமே என்றுதான் மக்கள் பேசாமல் இருக்கிறார்கள். மக்கள் நினைத்தால் தான் நல்லதொரு அரசாங்கம் உருவாக முடியும். அதை நம் மக்கள் உணரும் வரை நம்மை போன்றவர்களுக்கு கவலையே இல்லை. என்ன சொல்றேன்னா, சபை கலையலாம். என்னது இது, ஒரே துக்க தர்பாரெல்லாம் போச்சு. என்ன செய்வி, என் இஷ்டப்படிதான் எல்லாம் நடக்கும். என்னை எதிர்த்து பேசுபவர்களுக்கு பதவி கிடையாது. தலை தூக்குபவர்கள் எனக்கு தேவையில்லை, கை தூக்குபவர்கள் தான் எனக்கு தேவை. நாம் ரெண்டு பேரும் ஒரு சினிமாவுக்கு என்னைக்கு தனியா போடுறோம். இந்த வயசுல லவ் பண்றது பின்ன உங்க வயசுல லவ் பண்ணுவான். நீங்க தான் தாத்தா என் கல்யாணத்தை எப்படியாவது முடிச்சுக்கணும் தாத்தா. அசத்து கல்யாணமா கல்யாணம் போ தாத்தா. குண்ட தாத்தா என் கல்யாணத்தை எப்படியாவது முடிச்ச சொல்லிட்டார். யாரா தாத்தா? சரியா, அவருக்கு என்னடா தெரியும் ஒருவர். அதோ அவர் படி ஏறி வர்றார். நமஸ்தே. அந்த கான்ட்ராக்ட் விஷயமா நீங்க இன்னும் முடிவு செய்யல போல. நீங்களும் இதையே சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி? வேற ஏதாவது சொல்லுங்க. நீங்க ஒரு பெரிய அணைக்கட்டு கட்டுறதுக்கு கான்ட்ராக்ட் கேக்குறீங்க, ஒரு பங்களா கட்டுறது ரொம்ப கஷ்டமா? என்னங்க இது, உங்களுக்கு ஒரு பங்களா கட்டி கொடுக்க மிஸ்டர் சிங் கொடுத்து வச்சிருக்கானாமா? என்ன பையன் சொல்றீங்க, இவர் பங்களா கட்டி கொடுப்பாருன்னு சொல்றீங்களா? ஏன் கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரா? இந்த கான்ட்ராக்ட் எனக்கே கிடைக்கிறதா இருந்தா ஒரு பங்களா கட்டி கொடுக்கறது ஒரு பெரிய விஷயமா? உடனே செய்துட்டா போச்சு. பங்களா கட்டி தர்றேன்னா சொல்றீங்க? நிச்சயமா. ஐயோ பையே, என்ன இவரு என்ன சொல்றாரு? பங்களா கட்டி தர்றேன்னு சொல்றாரு? அதானே, எனக்கு ஒண்ணும் புரியல. மேடம், நான் ஏதாவது தவறா சொல்லிட்டேனா? நாம வேண்டான்னு சொன்னா அவர் கேட்கவா போறாரு, பங்களா கட்டி தரத்தான் போறாரு. ஐயோ பாவம், நாம வேணான்னு சொன்னா அவர் ரொம்ப வருத்தப்படுவார். ஒரு அன்பளிப்பா தானே செய்யறாரு, அன்பளிப்பு தானே? அன்பளிப்பு. அப்ப சரி, உங்க திருப்திக்கு செய்யுங்க. அந்த கான்ட்ராக்ட் நிச்சயமா உங்களுக்கு தான் அது. நாளைக்கே நல்ல நாள் தான் இல்ல மிஸ்டர் சிங்? நாளைக்கே பங்களா வேலைய ஆரம்பிக்க போறாரு. நம்ம வேணான்னு சொன்னா அவர் கேட்கவா போறாரு? ஃபுல்லா மொசைக் போட்டு கட்டத்தான் போறாரு. உடனே வேலைய ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். எல்லா ரூமுக்கு ஏசி வேற போட்டு போறீங்க. நான் கத்துக்க வேண்டியது இன்னும் ஏதாவது மீதி இருக்கா? இல்லீங்க, இனிமே நான் தான் உங்ககிட்ட கத்துக்கணும். ஓ ஐ அம் சாரி, இன்னைக்கு மார்னிங் உங்களுக்கு ஒரு டெலிகிராம் வந்தது, நான் கொடுக்க மறந்துட்டேன். தந்தியா? ஆமா. உங்க அப்பா உடம்பு சரியில்லையா? உங்களை உடனே வரும்படியா சொல்லிருக்காரு. உடம்பு சரியில்லையா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசுறேன். இந்த நத்தம்மாவை கொஞ்சம் வெளியில போய் இருக்க சொல்ல. எந்த நேரம் என்ன ஆகும் சொல்ல முடியாது. அப்படி என்ன சொல்லாதீங்கப்பா. நீ எது செஞ்சாலும் நம்ம குடும்பத்துக்காகவே செஞ்சிருக்க. இப்ப நாட்டுக்காக நீ ஒரு காரியம் செய்யணும். நான் இதுவரைக்கும் உன்னை எதுவுமே கேட்டதில்லை.
இப்ப கேக்குறேன். சொல்லுங்கப்பா, எது வேணாலும் செய்யலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். டிசம்பர் 31ஆம் தேதி இத சுக்கலக்கையாகட்டியாவது இல்ல பதோதாகட்டியாவது பத்திரமா கொடுத்துடணும். இதுல என்னப்பா இருக்கு? அத நீ இப்ப தெரிஞ்சுக்க வாங்க. டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் இத நீயும் பிரிக்க கூடாது. இது உங்களுக்கு இருக்கிறது யாருக்குமே தெரியவும் கூடாது. சரிப்பா, சத்தியமா என் வார்த்தையை காப்பாத்துவியா? நீ உசிரியே வச்சிருக்கிய அண்ணன் குழந்தைங்க அதுங்க மேல ஆணையா சொல்லு. என்னப்பா இப்படி எல்லாம் சொல்றீங்க? கண்டிப்பா செய்யறப்பா. அப்பா மேல நீங்க எவ்வளவு மதிப்பு வச்சிருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். ஆம் தந்தை, உனக்கு ஆறுதல் கூற வேண்டிய நான் எனக்கு ஆறுதல் தேடிக்கொண்டிருக்கிறேன். நல்லவர்களை எல்லாம் வெகு சீக்கிரம் தன்னிடம் இழுத்துக் கொண்டு விடுகிறான். நேரமாகிவிட்டது, நான் புறப்படுகிறேன். காந்திமதி, உன் தந்தை இறக்கும் போது என்னிடம் ஏதாவது சொல்ல விரும்பினாரா? குறிப்பா அப்படி ஒண்ணு இல்லைங்க. என்னிடம் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று? அப்படின்னா ஒண்ணு இல்லைங்களே. மிஸ்டர் அசோக். எஸ் மேடம். பரவாயில்ல, நீங்க நிக்கலாம். சாரி மேடம். பத்திரிகைக்கெல்லாம் எங்க அப்பா இறந்து போற செய்தி அனுப்பிட்டீங்களா? அனுப்பிச்சிட்டங்க. போட்டோ? உங்க அப்பா போட்டோ ஒன்னும் கிடைக்கலீங்க. நான் எங்க அப்பா போட்டோ சொல்லல, என் போட்டோ சொல்றேன். சரி மேடம், இந்த பேப்பர்ஸ்ல கொஞ்சம் கையெழுத்து போடணும். எங்க அப்பாவை நினைச்சா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். எஸ் மேடம். அசோக், பத்திரிகைக்கு அனுப்பும் போது நான் மலர் கிரீடம் வச்சிருக்கிற போட்டோஸ்ல ஏதாவது ஒண்ணு அனுப்புங்க. எஸ் மேடம். அசோக், இங்கிலீஷ் பத்திரிகைக்கு மலர் கிரீடம் போட்டோ வேண்டாம், பிளைன் போட்டோவே அனுப்புங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நீங்க எடுத்துக்கிற எல்லா போட்டோலயுமே மலர் கிடம் வச்சுதான் எடுத்திருக்கீங்க. அப்படியா? அப்ப உடனே ஒரு போட்டோகிராஃபர் கூப்பிடுங்க, பிளைன் போட்டோ எடுத்துக்கலாம். அசோக், எங்க அப்பா வந்து படாதீங்க மேடம். நீங்க இருந்ததுனால உங்க அப்பா திரும்பி வந்துட போறாரு. போட்டோகிராஃபரை கூட்டிட்டு வந்துடுறேன். ஆமா, ஏதோ கலப்பு திருமணங்கள், அதுதான் நல்லது என்னதான் சொல்றேன். ஈஸ்வரா, நான் பிளைனாவே சொல்றேன். இப்ப எல்லாம் ஐயங்க ஐயனுங்கிற வித்தியாசமே படாது. ஐயங்க ஐயனை கல்யாணம் பண்ணிக்கலாம். நினைச்சிட்டு நிர்மலாவுக்கு ஏற்கனவே கௌரவமான இடத்துல மாப்பிள்ளை நிச்சயம் பண்ணியாச்சு. என்னண்ட கேட்காம சொல்லுவாரோ என்னமோ. நரசிம்மாச்சாரியா ஒரே குழப்பம் ஒண்ணும் முடியல. என்னம்மா இவர் சொல்றதெல்லாம் நிஜம்தானா? என்ன சொன்ன? நீ பதுவ லவ் பண்றியா? அவளுக்கு மாப்பிள்ள நிச்சயமாயிடுச்சு. ஒரே முகூர்த்தத்துல நிர்மலாக்கு அவளுக்கும் கல்யாணம் நடக்க போறது. நான் மாத்து வாசல் கதவு திறந்து வச்சா போதும், கண்ட கண்டவாள்னா உள்ள வந்து வம்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கான். இப்போ வாசல் கதவு திறந்தேதான் இருக்கு, கழுத்து பிடிக்கா பண்ணுவா? அவளே புத்தியோட நடந்தா சரிதான். இருக்கிறது வந்திருக்கிறது எல்லாம் ஒரே லட்சணம். நீர் வந்ததாலதான் காரியமே குட்டி சவரா போச்சு.
நீர்தான முதல்ல வந்து உனக்கு குரணையா கிடையாதியா? இவ்வளவு சொன்னப்பறம் இடிச்சு குழி மாதிரி உட்கார்ந்து இருக்கிற சரியான அசமஞ்சம் அபிஷ்டு பித்துக்குழி மனுஷன் போறது போறதும் பார்த்தா என்ன பத்தி பேச ஆரம்பிச்சுட்டல? உலகத்துல உம தவிர ஒரு பித்துக்குழி இருக்கப்படாதா? கெட் அவுட். கெட் அவுட்னா வெளியில போன அர்த்தம் புரியுத? நான் வரேன், உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடுங்க. கான்டாக்ட்டுக்கு பயந்த மனுஷனுக்கு இவ்வளவு வாய் வேண்டாயா? வளர்த்து வச்சிருக்கு. இன்னைக்குதான் உருப்படியா ஒரு வார்த்தை பேசிருக்கேன். நாளைக்கு என் பிறந்த நாள் விழாவுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்டீங்களா? வேண்டான்னு சொன்னா யாரு கேக்குற? எல்லாருக்குமே அழைப்பு அனுப்பிட்டீங்களா? போஸ்டர் வேற ஒட்டி இருப்பீங்க. சொன்னா கேட்டாதானே? எவ்வளவு போஸ்டர் இருக்கும்? 10,000 இருக்குமா? மேலே இருக்குங்க. சொன்னா கேட்டாதானே? மேடம், நாளைக்கு உங்க பிறந்த நாள் விழாக்கு துக்ளக்கும் வருவாரு. உங்க அண்ணன் குழந்தைங்க பேர்ல தொழிற்சாலை ஆரம்பிக்கிற விஷயமா நீங்க தான் துக்ளக் கிட்ட பேசணும். அவர் அனுமதி கொடுத்துட்டாக்க நம்ம தொழிற்சாலை ஆரம்பிச்சுடலாம். அவரு பார்க்கலாம் பார்க்கிறேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, மந்திரி பதவி இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். ஆனா தொழிற்சாலை அப்படி இல்லை, காலாகாலத்துக்கும் உங்க குடும்பத்துக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். அப்படியே என் தம்பி பேர்ல லைசன்ஸ் சொல்லியிருந்தேனே, அதை நீங்க துக்ளக் கிட்ட சொல்லி எப்படியாவது வாங்கி கொடுக்கணும். பார்க்கலாம் பார்க்கிறேன். புதுமை பெண்ணை பூமியில் கண்டது இன்று பாவலன் பாடிய புதுமை பெண்ணை பூமியில் கண்டது இன்று இந்த காரணி போற்றும் தாய்க்குலம் தந்த 1,000 செல்வத்தில் ஒன்று 1,000 செல்வத்தில் ஒன்று அன்பு குடியிருக்கும் முன்னிழல் இருக்கும் இடம் ஒளி இருக்கும் என்றும் ஒளி இருக்கும் நல்ல ஒளி இருக்கும். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. தனை மனம் வெறுக்கும் குந்தன் மனம் வெறுக்கும் இன்னும் உணவில் கூட தென் தமிழ் வணக்கும் இன்பத்தமிழ் வணக்கும். பொன்மாலை பரிசுகள் தேவையில்லை எனதாலும் கூறும் குணமிருக்கும் நல்ல குணமிருக்கும். பாவலன் பாடிய புதுமை பெண்ணை பூமியில் கண்டது இன்று இந்த தாரணி போற்றும் தாய்க்குலம் தந்த 1,000 செல்வத்தில் ஒன்று 1,000 செல்வத்தில் ஒன்று. ஏழை வாழ்வு பெற துடி துடிக்கும்
நெஞ்சம் துடி துடிக்கும் உந்தன் ஆடை கூட அதை எதிரொலிக்கும் இங்கு எதிரொலிக்கும் எங்கும் எதிரொலிக்கும் ஏழையின் தோழியே எங்களின் தலைவியே ஹாப்பி பர்த்டே டு யூ தனி கொடி பறக்க இந்த நாட்டையாட வந்த குலவிளக்கே பெண் குலவிளக்கே தன் வீடு போலவே நாடு யாவையும் நாளும் காணும் தமிழனங்கே எங்கள் தமிழனங்கே இந்த தாரணி போட்டும் தாய்க்குலம் தந்த ஆயிரம் செல்வத்தில் ஒன்று ஆயிரம் செல்வத்தில் ஒன்று நம்ம சாதனை நினைச்சு நானே பெருமைப்படு நம்ம நாட்டு அரசியலமை விளக்கி காட்டணும் நினைச்சோம் ரொம்ப பயங்கரமாக விளக்கி காட்டிட்டோம் மக்கள் வெறும் ஆமைகளா இருந்தா நாட்டில் என்ன வேணுமோ நடக்கலாங்க நிரூபிச்சுட்டோம் இனிமே நம்ம வேஷத்தை கலைச்சிட வேண்டியதானே ஏன் என்னடா வகதப்ப ஏன்னு கேட்டேன் இன்னைக்கு தேதி டிசம்பர் 31 இந்த மூணு குழந்தைகளை மறந்துட்டீங்க மகாதேவா என்னங்க நீயும் ராகவனும் இப்ப தொடங்க போற காரியம் இந்த நாட்டுக்காக செய்யற பெரிய தியாகம் இதை என்னைக்குமே மறக்க கூடாது ஐயா உங்களோட இத்தனை வருஷமா பழகினதுல தேசிய வளர்ச்சி உடம்புலயே ஊறி போச்சுங்க கனவுல கூட உங்க வார்த்தைகளை நாங்க மறக்கவே என்ன ராகவா ஆமாங்க நானும் மகாதேவனும் நாட்டுக்காக உயிரை கொடுக்கவும் தயாரா உங்களை மாதிரி இளைஞர்கள் இருக்கும் போது நாட்டினுடைய எதிர்காலத்தை பற்றி எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு நாளை ராத்திரி கங்காச்சாரி ஆராய்ச்சி பண்ற இடத்துக்கு நாம போகணும் எல்லாம் நம்ம திட்டப்படி நடக்க காளியம்மன் வழி செய்வோம் சத்தியம்மன் ரங்காச்சாரி புதைபொருள் ஆராய்ச்சி செய்யற இடத்துல அவருக்கே தெரியாம துக்ளக்கா வேஷம் போட்டு நான் புதஞ்சு கிடக்க போறேன் ரங்காச்சாரியால கண்டுபிடிக்கப்பட்டு நான் துக்ளக்கா வெளியில வந்தவர் தாராளுமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டு நான் ஜெயித்தான் எவ்வளவு அக்கிரமமான வழிகள் உண்டோ அத்தனையும் கடைபிடிச்சு இந்த நாட்டுக்கே நான் பிரதம மந்திரி ஆவேன் முட்டாள்தனமான அநியாயமான சட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி மக்களை நல்லா ஏமாத்துறேன் டிசம்பர் 31 நான் யாருங்கிற உண்மையை வெளியிட்டு இந்த நாட்டு மக்களை எவ்வளவு சுலபமா ஏமாத்துறாங்கிறது அவங்களே புரிஞ்சுக்க முடியாது மக்களுடைய அறியாமை நீங்கி அவங்க தெருவு வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இருக்குங்க பேரரசுக்கு நிச்சயமா இதுல இடமே தரமாட்டேன் இது சத்தியம் மகாதேவ துக்ளக்கா வர்றது போல நான் துக்ளத்தினுடைய நண்பன் பதூதாவ வருவேன் பல வகையில் மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் டிசம்பர் 31 இந்த நாட்டு மக்களுக்கு அவங்களுடைய மூடத்தன்மையை விளக்கு சுந்தர் இளங்கிறது எந்த காரியமும் செய்ய மாட்டோம் சக்தி தாயே பராசக்தி இந்த புண்ணிய பூமி என் நாடு எப்படியாவது நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த நல்லவங்களை நம்பி இந்த காரியத்தை நான் ஆரம்பித்தேன் எங்க முயற்சி வெற்றி அடைய நீதான் அருள் புரியும் ராகவா கொஞ்சம் இல்லை ராகவா இத மறந்துட்டீங்களே இது எப்பவும் உங்க கூடவே இருக்கணும் தீயதை பார்க்காதே தீயதை கேட்காதே தீயதை பேசாதே இல்ல இந்த குரங்குகளும் உங்களுக்கு வேற ஒரு தத்துவத்தை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும் பதவியின் பக்கம் உன் பார்வை போக வேண்டாம் பதவிக்காக ஆசைப்பட்டு பிறர் பேசுவதை நீ கேட்க வேண்டாம் பதவி வெறிபிடித்து நீ பேச வேண்டாம் காளியம்மன் மேல் ஆணையத்தை இதை நாங்க மறக்கவே இப்படி அவசரப்பட்டா இப்படிப்பா இதெல்லாம் கொஞ்சம் பொறுமை வேணும் உங்களுக்கு வந்ததுல இருந்து வீட்டுக்கு போனோம் இதே ஞாபகம் இதுக்குதான் கல்யாணம் ஆகாத பசங்களா கூப்பிட்டு வந்திருக்கணும் உங்களுக்கு எல்லாம் பொண்டாட்டி ஞாபகம் எங்களுக்கு நம்பிக்கையே இல்ல சார் பொண்டாட்டி பேர் இல்லையா என்ன சார் நீங்க நேரம் தான் வீணாங்க பேசாம திரும்பி போயிடலாம் சார் சேச்சா ஒண்ணும் கிடைக்காம திரும்பி போனா என் பொண்டாட்டி முஞ்சிலே நான் முழிக்க முடியாது முயற்சி பண்ணி பாப்போம்பா நீ கர்த்தால பார்த்தமே இடிஞ்ச செவரு அது பக்கத்துல முயற்சி பண்ணுவோம் அங்க தோண்டினா கண்டிப்பா அதாவது கிடைக்கும் ஆமா சார் இங்கேயே ஒண்ணும் கிடைக்கல அங்க கிடைக்கவா போகுது இதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா
பெரிய சரித்திர ஆராய்ச்சி பண்றோம், உங்களுக்கு சுருக்க முயற்சியை கைவிட்டா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ள சோர்ந்து போயிடலாமா? பாத்துக்கோங்க, நாளைக்கு அங்க நிச்சயமா தோண்டத்தான் போறோம். நீங்க எல்லாம் பேசாம போய் படுத்துக்கோங்க, போங்க. நாளைக்கு கட்டாலும் சுருக்க வந்துடும். மகாதேவா, இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துல புரி தோண்டி இருக்கமே, ரங்காச்சாரி இங்க வருவார்னு நிச்சயமா சொல்லுமா? சரிங்க, நானும் ராகவன் ரங்காச்சாரி பேசுறது நல்லா கேட்டேன். இன்னைக்கு நிச்சயமா இங்கதான் வருங்க. இதுல இருக்கிற ரப்பர் குழாய பூமிக்கு கீழே பெட்டியோட இணைச்சிடும். இனிமே கவலைப்பட்டு பிரயோஜனம். ஆறு மாசம் முடிஞ்சிருச்சு, ஜனங்க கிட்ட உண்மையை சொல்ற நேரம் வந்துருச்சு. நம்ம திட்டப்படி நாளைக்கு ஒரு பொதுக்கூட்டம் போட்டு எல்லாத்தையுமே சொல்லிடும். நாடு கூட இது தெரியட்டும். நம்ம மக்கள் திருந்த மாட்டாங்களா? என்னிடம் இதையெல்லாம் இப்பொழுது எதற்காக சொல்லுகிறாய் பத்துதா? பத்துதா என்னட பத்துதா? ராகவானே கூப்பிடு. துப்ளக்கா நடிச்சு நடிச்சு துப்ளக்காவே ஆயிட்டியா? ஆம், என்னை பொறுத்தவரையில் நான் முகமது பின் துப்ளக் தான். நீ பின் பத்துதா தான். என்ன சொல்ற நீ? பத்துதா, என்ன நினைத்து இதையெல்லாம் ஆரம்பித்தோமோ அது பற்றி இப்போது அக்கறை இல்லை. ஆனால் இப்போது நான் இந்த நாட்டின் பிரதம மந்திரி. நான் முகம்மது பின் துக்ளக் இல்லை என்றால் பிரதம மந்திரியும் இல்லை. அதனாலே என் மனசாட்சியின்படி நடப்பது என்று தீர்மானித்து விட்டேன். என் மனசாட்சியின் சொல்படி நான் கேட்பேன். என் சொல்படி எல்லாம் என் மனசாட்சி கேட்கும். தொடர்ந்து துக்ளக்காகவே தான் இருக்கப் போகிறேன். மகாதேவா! நான் மகாதேவன் இல்லை, முகம்மது பின் துக்ளக் என்ற அழை. மாட்சிமை பொருந்திய இந்த ஜனநாயக குடியரசின் மேன்மை தங்கிய பிரதம மந்திரி முகம்மது பின் துக்ளக் நான். மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்காகவே உழைத்து வருகிறேன். ராஜி நிகாச்சல என்ன சொல்லிடா நம்ம கொடுத்தாரு? டிசம்பர் மாசம் 31 நினைச்சு பார்க்க சொன்னாரே, மறந்துட்டியா? பதவியின் பக்கம் உன் பார்வை போக வேண்டாம். பதவிக்காக ஆசைப்பட்டு பிற பேசுவதை நீ கேட்க வேண்டாம். பதவி வெறிபிடித்து நீ பேச வேண்டாம். அது மட்டுமா, புனிதமான இஸ்லாம் மதத்தின் பேரால நாம் நடமாடி இருக்கிறோம். காளி கோயில சத்தியம் செய்திருக்கிறோம். எல்லாத்தையும் இப்படி மறந்துட்டு துரோகம் செய்ய நினைக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா மகாதேவா? மீண்டும் ஒருமுறை மகாதேவன் என்று என்னை அழைத்தால் முகம்மது பின் துக்ளக்கின் கோபத்திற்கு ஆளாவாய். முகம்மது பின் துக்ளக் மிருகமாக மாறிவிடுவான். ஜாக்கிரதை, அந்த மகாதேவனே வந்தாலும் மீண்டும் என்னை மகாதேவனாக மாற்ற முடியாது. நடந்ததெல்லாம் நானே எல்லாருக்கிட்டையும் சொல்றேன். எப்படி விட்டார்கள் என்பதற்கு நாமே அசைக்க முடியாத அத்தாட்சிகளை உண்டாக்கி இருக்கிறோம். இப்போது நீ போய் மக்களிடம் உண்மையை கூறினால் உன்னைத்தான் ஒரு பைத்தியம் என்று சொல்வார்கள். இந்நாட்டில் இருக்கும் கோடிக்கணக்கான பைத்தியக்காரர்களால் நீ ஒரு பைத்தியக்காரன் என்று அழைக்கப்படுவாய். மக்களை அப்படி சொல்றேன். இந்நாட்டு மக்களை நான் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறேன். அவர்கள் என்னை போன்றவர்களைத்தான் நம்புவார்கள். ஏய் பத்துதா, நீ ரொம்ப நல்லவராச்சு. எப்படா இப்படி மாறி? நான் அரசியல்வாதியான பிறகு இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதை நீங்க தெரிஞ்சுக்கணுமா? வாங்க. ராஜபதி, எங்க ரெண்டு பேருடைய உண்மையான பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த லெட்டர், இதை எங்க அப்பா இறக்கும் போது எங்கிட்ட கொடுத்து டிசம்பர் 31 வரை பிரிக்காம வச்சிருக்க சொன்னார். அதனால இதை இப்பதான் நான் படிச்சேன். உங்களுக்காக நானே ஒருத்தரம் படிக்கிறேன், கேளுங்க. மதிப்பிற்குரிய தணிகாசலம் அவர்களுக்கு மகாதேவன் வணக்கத்துடன் எழுதி கொண்டது. இந்த கடிதத்தின் பின்புறத்தில் நான், தாங்கள், ராகவன் மூவருமாக சேர்ந்து இந்நாட்டின் நலனை கருதி உருவாக்கிய திட்டத்தை விவரித்து எழுதியிருக்கிறேன். நம் திட்டத்தின் முதல் படி நிறைவேறிவிட்டது. நான் பிரதம மந்திரியாகிவிட்டேன். இப்போது எனக்கு என் மீதே சிறிது சந்தேகம் உண்டாகி இருக்கிறது. பதவிக்கு வந்துவிட்ட நான் பதவி வெறிபிடித்து மக்களின் அறியாமையை நீக்குவதற்கு பதிலாக அதை பயன்படுத்திக் கொள்ள ஆசைப்பட்டேன். அப்படிப்பட்ட ஆசை எனக்கு வந்தால் நான் தங்களுக்கு கொடுத்த வாக்கும் காளிமாதாவின் முன்னிலையில் செய்த சத்தியமும் வீணாகிவிடும். அந்த இழிநிலைக்கு நான் போகாமல் தடுக்க எனக்கு ஒரு தடை வேண்டும். சிறிது காலம் பதவியை அனுபவித்ததால் டிசம்பர் 31 பிறகும் நான் பதவியிலேயே நீடிக்க ஆசைப்பட்டு விடுவேனோ என்று பயப்படுகிறேன். அந்த நிலையில் இருந்து என்னையும் என் மனசாட்சியும் காப்பாற்றிக் கொள்ளத்தான் இக்கடிதத்தை எழுதி உங்கள் வைக்கிறேன். பல மனிதர்கள் நல்லவர்களாக வாழ்வதற்கு ஒரு முக்கிய காரணம் அவர்கள் மனதில் இருக்கும் பயம்தான். இக்கடிதம் உங்களிடம் இருந்தால்
அந்த பயத்திலேயாவது நான் நல்லவனாக இருந்து டிசம்பர் 31ஆம் தேதி நம் திட்டப்படி உண்மைகளை வெளியிட்டே தீர வேண்டியிருக்கும். எந்த விதமான விவாதத்திற்கும் இடமில்லாமல் இருப்பதற்காகத்தான் கீழே என் கையெழுத்தோடு இடதுகை பெருவிரல் ரேகையும் பதிய வைத்திருக்கிறேன். பதவிமோகம் ஏற்பட்டு நான் உண்மையை ஒப்புக்கொள்ள மறுத்தால் அப்போது மக்களுக்கு உண்மையை புரிய வைக்கவும் என்னை மனிதனாக மாற்றவும் இந்த கடிதம் பயன்படட்டும். இப்படிக்கு மகாதேவன். அதிபதி. என்ன மிஸ்டர் ராகவன்? மகாதேவ பதவியாசு குடிச்சு உண்மையெல்லாம் மறுத்து பேசுறான். இப்ப இதை வச்சுக்கிட்டு இந்த நாட்டு மக்களுக்கு நான் உண்மை எடுத்து காட்டுறேன். சத்தியத்துக்கு என்னைக்குமே அழிவு இல்லையங்கிறதே ஆண்டவ உங்க வழியா நிரூபிச்சுட்டான். மகாதேவன் உண்மையை ஒத்துக்க மறுக்கிறார். ஆமா காந்திபதி. அயோத்திய இந்த நிலையில இந்த லெட்டர் நாட்டையே காப்பாத்து போகுது. நான் உங்களுக்கு எப்படி நன்றி செலுத்துவேன்? காந்திபதி அந்த லெட்டர் எங்கிட்ட கொடுங்க. பயப்பட வேண்டாம். இந்த துப்பாக்கியை பயன்படுத்த நான் விரும்பவில்லை. ஆனால் உண்மையே கொலை செய்துவிட்டு தலை நிமிர்ந்து நிற்கும் நான் வேறு எந்த கொலையும் செய்ய தயங்க மாட்டேன் என்பது உனக்கு தெரிந்திருக்கும். இப்போது அந்த கடிதம் உனக்கும் வேண்டும், எனக்கும் வேண்டும். இருவருமே பலாத்காரத்தை பயன்படுத்துவது ஜனநாயகமாகாது. சாந்திமதியின் இஷ்டத்திற்கே விட்டு விடுவோம். அதுதான் ஜனநாயகம். காந்திபதி அந்த லெட்டரை எங்கிட்ட கொடுத்துருங்க. இந்த நாட்டுக்காக நீங்க செய்யற பெரிய சேவை இது. உண்மை நிலையாட்டு நீங்க செய்யற பெரிய உதவி இது. இந்த நாட்டு நன்மையை கருதி அந்த லெட்டர் எங்கிட்ட கொடுத்துருங்க. கொடுங்க கொடுங்க கொடுங்க. சத்து நில் காந்திபதி. அந்த கடிதத்தை நீ அவனிடம் கொடுப்பதில் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. நீ இந்த நாட்டிற்கு செய்யக்கூடிய பெரிய சேவைதான் அது, சந்தேகமில்லை. ஆனால் அதற்கு பிறகு உன் குடும்பம் என்ன ஆகும் என்பதை சற்று நினைத்துப்பார். உன் அண்ணன் பெற்ற செல்வங்கள் உன்னை நம்பி இருக்கிறார்கள். என்னை பற்றிய உண்மைகள் தெரிந்துவிட்டால் பிறகு என் மீது மட்டுமல்ல என் மந்திரி சபையில் இருந்த அனைவரின் மீதும் விசாரணைகள் வரும். நீ சேர்த்த செல்வங்கள் மறையும். அந்த சிறுவர்களின் எதிர்காலத்திற்காக ஒரு தொழிற்சாலை அமைக்க பிரதம மந்திரி என்கிற முறையில் நான் உனக்கு அனுமதி கொடுக்க சம்மதித்திருக்கிறேன். ஆனால் உன் மனுவில் நான் இன்னும் கையெழுத்திடவில்லை. இந்த நாட்டிற்கு வரக்கூடிய வேறு எந்த பிரதம மந்திரியும் அதில் கையெழுத்திட மாட்டார். இந்த நாட்டிற்கு சேவை செய்வதற்காக உன் குடும்பத்தை அழிக்கப் போகிறாயா, அல்லது உன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக நாட்டை சற்று மறக்கப் போகிறாயா சொல் காந்திபதி. காந்திபதி உங்க அப்பா ஒரு பெரிய தியாகி. அவர் பத்த பொண்ணு நீங்க அதை மறக்காதீங்க. தியாகியானவன் தந்தையை பட்டினி போட்ட நாடு இந்த நாடு. அந்த நாட்டு பிரஜை நீ, அதை மறந்து விடாது. காந்திபதி உண்மையை சொல்றதுதான் நம்ம பொறுப்பு. உண்மையை நிலைநாட்டுவது ஆண்டவன் பொறுப்பு, நமக்கே அதெல்லாம். காந்திபதி மாண்புமிகு அமைச்சர் காந்திமதி அவர்களே. காந்திபதி I will kill you. நான் ஒரு அஹிம்சாவாதி, என்னை வெறியனாக்காது. காந்திபதி என்ன மன்னிச்சுங்க. நாட்டுக்காக பல தியாகிகள் தோண்டலாம், ஆனா என் குடும்பத்தை காப்பாத்த நான் ஒருத்தி தாங்க இருக்கேன். காந்திபதி நாட்டுக்காக நாம ஏதாவது செய்யணும்னு எண்ணி வாழ்றது ஒரு வழி, நமக்காக நாடு ஏதாவது செய்யணும்னு எண்ணி வாழ்றது இன்னொரு வழி. ரெண்டாவது வழி தாங்க மெஜாரிட்டி வழி. என்ன மன்னிச்சிருங்க. இதோடு முடிஞ்சு போச்சு நினைக்காதே. உண்மைக்கும் பொய்க்கு இப்பத்தாண்டா போராட்டமே ஆரம்பிச்சிருக்கு. வெற்றி உண்மைக்கு தாண்டா. டேய் உன்னுடைய அயோக்கியத்தனம் தான் நெருப்பு எரிஞ்சுகிட்டு இருக்கடா, எரிஞ்சுகிட்டு இருக்கே. நெருப்பில் இடப்பட்டவை புனிதத்தன்மை அடைந்து விடுவதாகத்தான் நம் நாட்டு மக்கள் கருதுகிறார்கள். என்னுடைய அயோக்கியத்தனம் அந்த நெருப்பில் இடப்பட்டு புனிதமாகிவிட்டது. வெற்றி எனக்குத்தான். ஏய் பார்க்கிறேன். எதிர்பார்க்கவே இல்லை. இனி நம்ப வைக்க
அவன் மோசக்காரன், அவன் அயோக்கியன், அவன் நம்பாதீங்க, நம்பாதீங்க, நம்பாதீங்க. மிஸ்டர் பதுதா, நீங்க என்ன சொல்றீங்க? அவன் மோசக்காரன், அவன் நம்பி ஏமாறாதீங்க. பதுதா, என்ன ஆயிடுத்து உங்களுக்கு? சார், நீங்க எங்களை எல்லாம் அவசரமா கூட்டுறா சொன்னாங்க, நீங்க என்னடா? பாவம் பதுதா, அவனை ஒன்றும் சொல்லாது. அவனுக்கு திடீர் என பைத்தியம் பிடித்து விட்டது. அதனாலதான் இப்படி கத்துறாரா? நானும் பார்த்து விட்டேன். நமது தலைநகரின் வெயில் தாங்காமல் அங்கு பலருக்கு பைத்தியம் பிடித்து விடுகிறது. இவன் துக்கிறக்கு இல்ல, இவன் உண்மையான பேரு மகாதேவி. நான் பதுதாக இல்ல, என் பேரு ராகவே. ரெண்டு பேரும் வேஷம் போட்டோம், அரசியல் ஒரு குழப்பத்தை உண்டாக்கி மக்களுக்கு பாடங்கத்துக்கு நினைச்சோம். ஆனா இப்ப இவன் பதவி வரி பிடிச்சு எதையுமே ஒத்துக்க மறுக்கிறான். இவனை நம்பாதீங்க, நம்பாதீங்க. ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள். பைத்தியம் வெறிவெடுத்து உளறுகிறது, நம்பாதீர்கள். சார், எனக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லதா? ஆனா நான் சொன்னதெல்லாம் உண்மை சார், உண்மை. சார், அவன் பொய் சொல்றான். அவன் நம்பாதீங்க சார், நம்பாதீங்க. எனக்கு பைத்தியம் இல்லை சார், எனக்கு பைத்தியம் இல்லை சார். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. நான் சொல்றது எல்லாமே உண்மை சார், நான் சொல்றதுதான் உண்மை. எதற்காக இந்த வீண் விவாதம்? எனக்கு இந்த பிரதம மந்திரி பதவியே வேண்டாம். எனக்கு பதவி மோகமே கிடையாது என்பது உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். பதூதா சொல்வதை எல்லாம் உண்மை என்றே நம்புங்கள். என்ன நடந்துவிடும்? நான் பிரதம மந்திரி பதவியை விட்டு விலகுவேன். நீங்கள் எல்லோரும் மந்திரி பதவிகளை விட்டு தூக்கி எறியப்படுவீர்கள். அதனால் என்ன? பதூதா சொல்வதை எல்லாம் உண்மை என்றே நம்புங்கள். வந்து இது மிஸ்டர் பதூதா, நீங்க சொன்ன உண்மை. நாங்க தொடர்ந்து உதவி பிரதம மந்திரிகளாகத்தான் இருக்க போறோம். துக்ளக் பிரதம மந்திரியா இருந்தா தானே சார் நாங்களும் மந்திரிகளா இருக்க முடியும். அதனால அவர் துக்ளக்கா இல்லையாங்கிற கேள்வி அனாவசியம். எங்களை பொறுத்தவரையிலும் அவர் துக்ளக்கே தான். நாங்க உதவி பிரதம மந்திரியிலே தான். வேற யார் எது சொன்னாலும் கேட்க மாட்டோம். வாங்க சார், போவோம். உங்களுக்கெல்லாம் இப்போது புரிகிறதா? எப்பேற்பட்ட அயோக்கியன் இந்த மகாதேவன் என்று. மண்ணிற்கே துரோகம் நினைக்கும் இந்த பாவி இனியும் பதவியில் நீடிப்பது முறையா? இவரை போன்ற தேச துரோகிகள் உயிரோடு வாழலாமா? துக்ளக் மகாதேவன், துக்ளக் மகாதேவன், துக்ளக் மகாதேவன், துக்ளக் மகாதேவன். அதுவும் வருகிறான் தேச துரோகி, அவருக்கு சரியான பாடம் கற்பியுங்கள். என் உயிரினும் மேலான பொதுமக்களே, ஏன் நிறுத்திவிட்டீர்கள்? என்னை இன்னும் நன்றாக அடியுங்கள். என் ரத்தம் சிந்துவதால் இந்நாட்டு மக்களுக்கு மனநிறைவு ஏற்படும் என்றால் நான் அதற்கு தயாராக இருக்கிறேன். என்னை அடியுங்கள். மரணத்திற்கு பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஒருமுறை இறந்து மீண்டும் பிறந்தவன் நான். 600 காலத்திற்கு முன்பே இந்த நாட்டிற்கு சேவை செய்தவன் நான். இப்பொழுது நான் இறப்பதுதான் இந்த நாட்டிற்கு நல்லது என்று நீங்கள் நினைத்தால் நான் அதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம், எனக்கு பிறகு பதூதாவே இந்நாட்டிற்கு பிரதம மந்திரியாக வரட்டும். தான் பிரதம மந்திரியாக வர வேண்டும் என்பதற்காகத்தானே அவன் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு மட்டும் பிரதம மந்திரியாக வர வேண்டும் என்ற ஆசை இருக்காதா? அவனும் மனிதன் தானே. என் போன்ற சேவை உணர்ச்சியை நீங்கள் எல்லோரிடமும் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் பதூதா, நீ உன்னுடைய பதவி ஆசையை முன்பே என்னிடம் கூறியிருந்தால் நானே பதவியை விட்டு விலகி இருப்பேனே. பதவியை விட்டு விலகி இந்நாட்டு மக்களுக்கு என்னாலான சேவையை செய்ய நான் என்றுமே தயாராக இருக்கிறேன். என்னுடைய குடும்பமே இந்த நாட்டுக்காக சேவை செய்த குடும்பம். இதோ
என்னுடைய ராஜினாமா கடிதம் என்னுடன் தயாராக இருக்கிறது. நீங்கள் இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்படி பயன்படுத்துங்கள். எனக்கு பிரதம மந்திரி பதவி மீது ஆசை கிடையாது என்பதை நிரூபிக்க இதை விட வேறு என்ன அத்தாட்சி வேண்டும்? ஆனால் இந்த சூழ்நிலையில் ஒரு விஷயத்தை கூறுவதற்கே எனக்கு தயக்கமாக இருக்கிறது. பதூதா என்னுடைய 600 ஆண்டு கால நண்பன். நாங்கள் இருவரும் இணைபுரியாமல் வாழ்ந்தவர்கள். இருந்தும் நாட்டின் நலனை கருதும் போது பதூதாவை நினைத்து என் மனம் சிறிது அஞ்சுகிறது. திறமை இல்லாத பதவி வெறுபிடித்த ஒரு சுயநலவாதியிடமாய் என் நாட்டை ஒப்படைப்பது, பதவிக்காக மக்களிடமே பொய் பேச துணிந்து அஞ்சாமல் பொய் பேசும் ஒரு மனசாட்சி இல்லாத மனிதனிடமாய் என் நாட்டை ஒப்படைப்பது. சரி, இருக்கட்டும், உங்கள் விருப்பம் அதுதான் என்றால், மக்கள் விருப்பம் அதுதான் என்றால் அது நிறைவேறித்தான் தீர வேண்டும். நான் ஒரு ஜனநாயகவாதி, மக்கள் விருப்பத்தை மதித்து நடப்பவன். ஆகையால் தீர்ப்பை உங்களிடமே விடுகிறேன். பிரதம மந்திரி யார்? நானா இல்லை பதூதாவா? நீங்களே தீர்ப்பளியுங்கள். ஆனால் நான் பிறந்த பூமி அழிந்து போவதை என் கண்களால் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. என் சகோதர மக்கள் ஏமாற்றப்படுவதை என்னால் சகித்துக் கொண்டிருக்க முடியாது. ஆகையால் பதூதாவிடம் பதவியை ஒப்படைக்க நீங்கள் தீர்மானம் செய்தால் என் பிணத்தின் மீது அவனுக்கு சிம்மாசனம் அமையுங்கள், மகுடம் சுட்டுங்கள். நம்ம நாட்டு மக்கள் எப்பேற்பட்ட முட்டாளுங்கன்னு நாம் அவங்களுக்கு எடுத்து காட்ட நினைச்சோம். ஆனா அவங்க இப்பேற்பட்ட முட்டாளுங்கன்னு நீ எனக்கு எடுத்து காட்டிட்ட. நம்ம நாட்டில் முட்டாளர்களுக்கு பஞ்சமே கிடையாது. இவங்க நம்ம நாங்கள் முட்டாள். என்ன சொன்னாய் நீ? என் நாட்டு மக்களையா முட்டாள்கள் என்று கூறினாய்? என் உயிரினும் மேலான மக்களையா முட்டாள்கள் என்று சொன்னாய்? பொதுமக்களே, உங்களை முட்டாள்கள் என்று கூறிவிட்ட பதூதாவை நீங்கள் கல்லால் அடித்து விடாதீர்கள். பொதுமக்களே, உங்கள் கொதிப்பில் பதூதாவை நீங்கள் உதைத்து தள்ளிவிடாதீர்கள். பதூதாவை அடித்து தள்ளிவிடாதீர்கள். பாவம் பதூதா, அவன் என்னுடைய நெடுநாளைய நண்பன். அவனை கொன்று விடாதீர்கள். பாவம் பதூதா, அவனை மன்னித்து விடுங்கள். அவன் என்னுடைய நெடுநாளைய நண்பன். அவன் ஆத்மா சாந்தி அடையட்டும். பாவம் பதூதா, அவன் உங்களை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. நான் உங்களை நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய ஆதரவினால் தான் நான் பிரதம மந்திரியாக நீடிக்க முடிகிறது என்பதையும் நான் உணர்கிறேன். என் நாட்டு மக்கள் என் போன்றவர்களைத்தான் ஆதரவுகள் என்பதையும் எனக்கு நன்றாக மீண்டும் எடுத்துக்காட்டிவிட்டீர்கள். நன்றி. வாழ்க நமது நாடு.